Hello, na customs collector Ponni pesuren. Vasanth pesuren madam. Sollu Vasanth. Singapore la naalai varu kappal la. Pala vechu ma madipulla vairatha kadichu varranga. Andha vishayathana ovvu solla porudhu. Avangale therinju pochu. Adhaan enna thottu varranga. Avangalum thappittu vande phone pandren. Vairatha kadichu varanoda. Adayalam. Sollu Vasanth. Yes, madam. Morning, madam. Madam, ship level the LRA check point. Yar cutting diamonds, madam. No. Informer wasn't on a correct arco. Balataro check. Okay, madam. Nilaga. Inga custom checking. Okay. Just a minute. Thank you.
பண்ணுங்க. ஓகே மேடம். நல்ல நேரத்தில் இவங்களை பிடிக்க உதவி பண்ணீங்க. உங்க பேரு ராஜா. உங்க அட்ரஸ் அதெல்லாம் எதுக்கு? அரசாங்கத்துக்கு சொல்லி உங்களுக்கு பரிசு வாங்கி கொடுக்கதா? நோ தேங்க்ஸ். பரிசு பாராட்டு இதெல்லாம் எதிர்பார்த்து இந்த உதவியை நான் செய்யல. லெட்ஸ் கோ. ஒரு பொம்பளை கிட்ட தோத்துட்டு வந்தா நம்ம கேங்குடைய ரேங்கே குறைஞ்சு போயிடும். உங்களுக்கு தோணல? மாட்டிக்க போறோன்னு தெரிஞ்சதும் அந்த கலெக்டர் கழுத்துல கண்ணை வச்சோம். திடீர்னு அங்க வந்த ஒருத்தன் புலி மாதிரி பூந்து விளையாடி எங்களெல்லாம் திக்கும் காட வச்சான் பாஸ். நம்ம சுத்தி என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டே இருக்கணும். இந்த தொழில முதல் ஆயுதம் நம்ம கண்ணு, அப்புறம் தான் கண்ணு. அடுத்த முறை கண்டிப்பா அந்த கலெக்டரோட கதையை முடிச்சிடும் பாஸ். கலெக்டர் கதைய நான் பாத்துக்கிறேன். ஆனா தகுதி இல்லாதவெல்லாம் என் கூட்டத்துல இருக்கிறத நான் விரும்புறதே கிடையாது. செலவு கிடைக்கல ரெண்டு குண்டுன்னு எழுதிக்க. ஓகே சார். என்னடா இது கோலம்? தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு, சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு. எப்பவும் மாதிரி ஏதாவது அடி தடி தகராறா காமாட்சி? என்னங்க பாத்தியா, அவன் பிள்ளையுடைய லட்சணத்தை எங்கேயோ போய் வம்பு சண்டை எடுத்துட்டு வந்து நிக்கிறான். என்னப்பா இதெல்லாம்? அது ஒண்ணும் இல்லம்மா, வெளிநாட்டுல இருந்து வர என் ஃப்ரெண்ட வரவேற்கிறதுக்காக நான் ஹார்பருக்கு போயிருந்தேன். அங்க கஸ்டம்ஸ் ரைடு, கஸ்டம்ஸ் கலெக்டர் ஒரு பொம்பளை வைரத்தை கடத்திட்டு வந்த ஒரு கூட்டம் துப்பாக்கியை கட்டி அந்த பொம்பளை கலெக்டரை மிரட்டுச்சு. பார்த்தேன், திடீர் பச்சல், குபீர் அடி, கும்கும் குத்து, கிளாஸ். அவங்கள குண்டோட வளைச்சு அந்த கூட்டத்தையும் வைரத்தையும் அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இது தப்பா? உனக்கு எப்ப இந்த ஆபத்தான வேலை எல்லாம்? பொது தொண்டு செய்யும் போது ஆபத்தை பார்த்தா முடியுமா? என்னடாடி இவரு பெரிய தியாகி, தேசத்துக்கு சேவை செய்ய வந்துட்டாரு. என்னங்க இது, நல்ல காரியம் செஞ்சுட்டு வந்திருக்கா, அவனை பாராட்டாம இப்படி கடிச்சு போட்டுருங்களே. ஆமா, ஊருக்கெல்லாம் உபகாரம் பண்றானே, அதனால வீட்டுக்கு என்ன உபகாரம்னு கேளு. அவன் சம்பாதிச்சுதான் இந்த வீட்டுல ஒலை பொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீ போய் குளிச்சிட்டு பாப்பா, சாப்பிடலாம். அம்மானா அம்மாதான். டாடி பாய். உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு வசதி இருக்குன்னு சும்மா ஊரை சுத்தக்கூடாதே. ஆம்பளையா பிறந்தா கொஞ்சம் பொறுப்பு இருக்கணும். ஒரு கால் கட்டு போட்டுட்டா பொறுப்பு தானா வந்துடும். அப்படி போறாமலே மூத்தவன் பொறுப்போட இல்ல. அவன் பாப்புலாரிட்டியை பார்த்து பார் கவுன்சிலே பொறாம படுதடி. கோர்ட்ல அவன் கொடிதான் பறக்குது. இவரான படித்து வாங்கிய பட்டத்தை எரித்து பல்கலைக்கழகத்தையும் பட்டத்தையும் அவமதித்தான், தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்தான். இதுதானே இவர் மீது உள்ள குற்றச்சாட்டு? இவரை தண்டித்தால் தான் இது போன்ற தவறுகள் தொடராது என்பதுதானே அரசாங்க வக்கீலின் வாதம். பசி, பிணி, பட்டினி, வறுமை, பொருளாதார நெருக்கடி, வேலையில்லா திண்டாட்டம் போன்றவைதான் இப்படிப்பட்ட தவறுகளுக்கு காரணமாக அமைகின்றன என்பதை ஏனோ அரசாங்க தரப்பு வக்கீல் தெரிந்து கொள்ளாதது வியப்பை அளிக்கிறது. அப்படி என்றால் பட்டத்தை எரித்ததும் தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்ததும் சரி என்று வாதாடு வருகிறாரா எதிர்கட்சி நண்பர்? தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்தது குற்றம் என்று சொல்ல தெரிந்தவர்களுக்கு அதை எதற்காக செய்தார் என்று ஏன் யோசிக்க முடியவில்லை? மாளிகையிலே அமர்ந்தபடி மண்குடிசையை பார்ப்பவர்களுக்கு அங்கே இருக்கும் பிரச்சனைகள் புரியாது. எரியாத அடுப்புகளும், எண்ணெயில்லா விளக்குகளும், பசித்த வயிறுகளும், பரட்டை தலைகளும் அவர்கள் பார்வைக்கு புலப்படாது. மாலை வேளைகளிலே மது அருந்தி சீட்டாட்ட கிளப்புகளிலே சீர்திருத்தம் பேசிக் கொண்டிருக்கும் பெரிய மனிதர்கள் சேறுகளின் சந்து பொந்துகளிலே நுழைய வேண்டும். அப்போதுதான் இந்த சமுதாயத்தின் ஒரு பகுதி எந்த அளவுக்கு செல்லரிக்கப்பட்டிருக்கிறது என்பது அவர்களுக்கு புரியும். அப்படி செல்லரிக்கப்பட்ட சமுதாயத்தில் இவரும் ஒரு அங்கம். இவர் வயதான தன் தாயை காக்க வேண்டும், கல்யாண வயதில் இருக்கும் தன் தங்கைக்கு வாழ்க்கை துணை தேட வேண்டும். வயிறாறு வறுமை நினைத்து கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளும், ஆனால் வாடகை தராவிட்டால் வீட்டுக்கு சொந்தக்காரன் பொறுத்துக் கொள்ளுவானா? இவர் பட்டம் வாங்கியதற்காக விட்ட பொருட்களை தவிர கொஞ்ச நஞ்சம் இருந்த தட்டுமுட்டு சாமான்களையும் வீதியில வீசி எறிந்தான். இவரது தாயும் தங்கையும் வறுமைக்கு பலியாகி வாழ வழியிட்டு போனார்கள். இவர் ஏறி இறங்காத கம்பெனிகள் இல்லை. வேலை கிடைத்தால் தானே வறுமை, வறுமை, வறுமை. அதன் விளைவு இவர் எடுத்த முடிவு. வாழ வழியற்றவர்களுக்கு தற்கொலைதான் முடிவு என்றால் நாட்டின் ஜனத்தொகையில் பாதிக்கு மேல் அழிந்து போயிருக்கும். பிச்சை எடுத்தாவது இவர் வாழ முயற்சித்திருக்க வேண்டுமே தவிர தன்னை எரித்துக் கொள்ள முயன்றிருக்க கூடாது. ஓஹோ, பிச்சை எடுப்பது சட்டப்படி குற்றமில்லை என்று சொல்லுகிறீர்கள். சாபாஸ், வெல் சார். பிச்சைக்காரர்களுக்கு மறுவாழ்வு அளிக்க வேண்டும் என்று சொன்ன நல்லவர்கள் வாழும் இந்த நாட்டிலே பிழைப்புக்கு வழி இல்லை என்றால் பிச்சை எடுக்க போய் என்று சொல்லும் அரசாங்க வக்கீலுக்கு யோசனை திலகம் என்று பட்டம் வழங்கலாம்.
எப்படி எங்கால் வாக்குவாதம்? பிரமாணம் எங்கால் வாக்குவாதம்? பக்கவாதம். எதிர்கால இந்தியா இளைஞர்கள் கையில், இளைஞர்கள் எல்லாம் வறுமையின் கையில். பட்டம் வாங்கின இளைஞர் பட்ட மரமாக நிற்பதுதான் மிச்சம். இந்த லட்சணத்தில் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்று விளம்பரம் வேறு, அதுதான் வீட்டுக்கு இவர் மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரே. அப்புறம் இதுவரா இவருக்கு பட்டத்தை கொடுத்த போது ஒரு கருப்பு கோனை மாட்டி கொடுத்தார்களே, அது ஏன் தெரியுமா? பின்னால் இவர் அனுபவிக்க போகும் துக்கத்திற்கு அடையாள சின்னம் தான் அது. சட்டத்தை விட்டுவிட்டு மற்ற விஷயங்களை எல்லாம் நன்றாகவே பேசுகிறார் எதிர்த்தரப்பு நண்பர். சட்டம் என்பது குதிரைக்கு மாட்டும் கடிவாளம் அல்ல. சட்டத்தை மட்டும் பார்க்காமல் சமுதாயத்தையும் பாருங்கள். படித்து விட்டு வேலை வேடினால் கிடைக்கவில்லை, அதனால் இன்று பல பேர் படித்து முடித்து விட்டால் போதும் என்று ஓடுகிறார்கள் வெளிநாட்டில். இப்படி இந்த நாடு இழந்த அறிவாளிகள் எத்தனை பேர்? இன்று அமெரிக்காவில் ராக்கெட்டை அனுப்புகின்ற விஞ்ஞானிகளில் பாதி பேர் இங்கிருந்து போனவர்கள் தான். இதை நான் சொல்லவில்லை, அரசே ஒத்துக்கொள்ளுகிறது. நண்பர் என்ன சொன்னாலும் குற்றம் குற்றம் தான். குற்றம் என்றே வைத்துக் கொள்வோம், அதற்கு மன்னிப்பே கிடையாதா? இவர் யார் மேல் கோபப்பட்டார்? பஸ்ஸை கொளுத்தினாரா? பாலத்துக்கு வெடி வைத்தாரா? நாட்டை காட்டி கொடுத்தாரா? இல்லையே. ஒரு மனிதனை அடையாளம் காட்டுவது அவன் பெயருக்கு முன்னால் போடும் இன்சியலும் பின்னால் போடும் பட்டமும் தான். முன்னால் போடும் இன்சியலால் எந்த பயனும் இல்லை என்று தன்னை எரித்துக் கொள்ள முன் வந்தார். பின்னால் போடும் பட்டத்தால் எந்தவித பிரயோஜனம் இல்லை என்று அந்த பட்டத்தை எரித்தார். சமுதாயத்தால் தமக்கு எந்த பயனும் இல்லை என்று வருத்தப்படுகிற கோடான கோடி இளைஞர்களில் ஒருவனின் கோபம் இது. இதை சரியான நேரத்தில் அணைக்க வேண்டியது நமது பொறுப்பு. இதற்கு வழி தேடுவதை விட்டுவிட்டு வழக்கு போட்டுக் கொண்டிருந்தால் எப்படி? ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், இவர் ஒரு தீக்குச்சி முனைதான். இவர் மாதிரி ஆயிரம் ஆயிரம் தீக்குச்சி முனைகள் நமது நாட்டில் இருக்கின்றன. அத்தனையும் ஒன்று சேர்ந்தால் அஸ்திவாரமே ஆட்டம் கண்டுவிடும். இதை மட்டும்தான் இப்போதே நான் சொல்ல முடியும். இவரின் மேல் பரிதாபப்பட்டு ஒரு சமூக நல அமைப்பு வேலை கொடுக்க தயாராக இருக்கிறது. எனவே ஒரு படித்த அப்பாவி இளைஞனின் நியாயமான கோபத்தை சட்டப்படி தவறு என்றாலும் மன்னித்து வாழ்வளிக்க வேண்டும் என்று இந்த நீதிமன்றத்தின் முன் வேண்டிக் கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். குற்றவாளியின் தரப்பில் வாதாடிய குருவின் வாதங்களை இந்த நீதிமன்றம் கவனமாகவும் அக்கறையோடும் பரிசீலித்தது. ஒரு மனிதனின் தவறுக்கு அவனுக்கு தண்டனை கொடுப்பது மாத்திரம் ஒரு நீதிமன்றத்தின் பணியல்ல. தவறிழைத்தவன் தன்னை திருத்திக் கொண்டு வாழ ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுப்பதுதான் உண்மையான நீதிமுறை. இவர் செய்தது சட்டப்படி தவறுதான். எனினும் இவர் வயதையும் இளமையும் கருத்தில் கொண்டு இந்த நீதிமன்றம் இவர் மீதுள்ள குற்றச்சாட்டான இபிகோ 309 பிரிவின் படி தண்டனையான ஒரு வருடத்தை கருணையின் அடிப்படையில் இந்திய குற்ற விசாரணை முறைச்சட்டம் 306(1) பிரிவின் படி தனது அதிகாரத்தை பயன்படுத்தி இவரது குற்றத்தை மன்னித்து இதை போன்ற வழிகளில் மீண்டும் தன் கவனத்தை திருப்ப வேண்டாம் என்று எச்சரித்து விடுதலை செய்கிறது. என்னையா ஆட்டோ கூப்பிடுற மாதிரி கை தட்டுறீங்க? குரு ஜெயிச்சிருக்காரு, குஷியா கை தட்டுங்கய்யா. எல்லாம் நான் எடுத்து கொடுத்த பாயிண்ட் தான். அர்த்தாக்க வக்கீலுக்கு குமாத்தான்னு சொல்லிக்கவே வைக்க மார்க்கு. வெற்றி வெற்றி. அம்மா அம்மா, உங்க அம்மா தான் கூப்பிட்டேன். என்னப்பா குரு, இன்னைக்கு நம்ம தம்பிக்கு வெற்றி தான். இன்னைக்கு மட்டும் என்னப்பா, என்னைக்குமே அவனுக்கு வெற்றி தான். ஏன்னா அவன் அப்பா புள்ள. ஏ உங்களுக்கு மட்டும்தான் புள்ளையா, எனக்கு இல்லையா? உனக்கு தான் ஒருத்தர் இருக்கிறானே செல்ல புள்ள ராஜா. நீங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா அவங்க ரெண்டு பேருமே இல்லையே. நினைச்சேன் ஊரை சுத்துற உத்தம புத்திரன் நம்ம கணக்க புள்ளிட்ட கைவரிசையை காட்டிட்டான். என்னங்க என்ன சொல்றீங்க? பேங்க்ல இருந்து எடுத்து வந்த 20,000 ரூபாய் காணுமா? அவனை தவிர வேற எவன் எடுத்திருக்க முடியும்? என்னங்க என்ன பாக்குறீங்க? சத்தியமா நான் எடுக்கல. ஒருவேளை கணக்க புள்ள எடுத்தாரோ என்னமோ. பாயிண்ட் சுமாரியா அப்பா, ஒரு கேஸுக்காக அந்த பணத்தை நான் தான் எடுத்தேன். காலையில வெளியே போற அவசரத்தில் உங்ககிட்ட சொல்ல முடியல, சாரி. எடுக்கிறதுக்கு முன்னால என்கிட்ட சொல்லிருங்க, இல்லைன்னா விவகாரம் ஆயிட போகுது. அண்ணே என்னடா ஹார்பர்ல பெரிய பெரிய அட்வென்ச்சர் எல்லாம் பண்ணியாமே இன்ஸ்பெக்டர் சொன்னாரு. நம்ம சர்வீஸ்ல அதெல்லாம் சாதாரணம். ரூமுக்கு போன. அடாடாடாடா, அண்ணன் தம்பினா இப்படித்தான் இருக்கணும், ராமர் லட்சுமண மாதிரி. திருஷ்டி பட்டு போறது பேசாம இருங்க. திருஷ்டி பரிகாரத்துக்கு தான் நான் இருக்கேன். இந்த வீட்டுக்கு குத்து விளக்கு ஏத்த போற மருமக வேணும்னா இவ்வளவு வேற இருக்கணும். அடே அப்பா, அவசர ஆத்திரத்துக்கு தூக்கவே முடியல. டேய் அந்த 20,000 ரூபாய் என்னடா பண்ண? அண்ணே அப்பா நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்காரு, பத்தாக்குறைக்கு நீ வேற சம்பாதிக்கிற. இதெல்லாம் செலவழிக்கிறதுக்கு நான் ஒருத்த வேணாமா? உனக்கு தேவை கேஸ், எனக்கு தேவை காசு. அப்பப்ப ஆபத் பாந்தவ மாதிரி என்ன காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி.
என் பிஏ ராதா வர சொல்லுங்க. எஸ் மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங் ராதா. சர்வதேச கடத்தல் கும்பல் பிடிக்கிறத பத்தி பேசுறதுக்கு இந்தியாவில இருக்கிற எல்லா கஸ்டம் கலெக்டர்ஸும் ஊட்டிக்கு வராங்கல்ல, அந்த ஏற்பாடு எல்லாம் கவனிக்கிறதுக்கு நீ இன்னைக்கே கார்ல புறப்படு, நான் 10 மார்னிங் ஃபிளைட்ல வரேன். ஓகே மேடம். இல்ல மக்கள் தொண்டரே, ரொம்ப அர்ஜென்ட். யோ என்னையா லாண்டரி கடை மாதிரி அர்ஜென்ட் ஆர்டினரின்னு கிட்ட இரியா கேட்டு சொல்றேன். யோ கலெக்டருக்கு போன போடியா? ஹலோ கலெக்டரா, கொஞ்சம் இருங்க, மக்கள் தொண்டர் மது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? பேசுங்க. ஹலோ கலெக்டரா, நான் தான் மக்கள் தொண்டர் மது பேசுறேன். என்னது பில் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? பில் கலெக்டரா? அறிவு கட்ட மடையா சார், உங்களை இல்ல நீங்க போனை வச்சிருக்க. ஏண்டா மாவட்ட கலெக்டருக்கு போன் பண்ண சொன்னா பில் கலெக்டருக்கா போன் பண்ற? முண்டம் முண்டம், அறிவு கட்ட முண்டம். ஏங்க நீங்க நாளைக்கு வாங்க, உங்களுக்கு நான் கரெக்டா சொல்றேன். அறந்துடாதீங்க, சொல்லியா சில்ல போயா. நெக்ஸ்ட். என்னடா இது, ஒருத்தன் மேல ஒருத்தன் ஏறிக்கிட்டு வர்றான். இல்ல தொண்டர், ஒருத்தன் தான் வர்றான், அவன் பண்ண மரம் உயரத்தில் இருக்கிறோம். வணக்கம் சார், நான் எல்ஐசி ஏஜென்ட் சார். பார்த்தாலே தெரியுது கழுத்து சுளிக்க போதே, சீக்கிரம் சொல்லியா என்ன விஷயம்? எல்லாம் என் தம்பியோட வேலை விஷயமா தான் சார். எங்க உன் தம்பி? தம்பி தம்பி. வணக்கம் சார். என்னடா இது, குரல் மட்டும் வருது, ஆளை காணும். இது இருக்கும் சார். ஐயோ ரெண்டு பேரும் உண்மையில அண்ணன் தம்பி தானா? போங்க சார், நான் அப்பா மாதிரி அவர் அம்மா மாதிரி, குடும்பமே ஒரு மாதிரி தான் போல் இருக்கு. சரி சரி, அப்ளிகேஷன் கவரை அங்க கூடு, கொண்டா பலான கவரை இங்க கூடு, ஆளை விடு, ரெண்டு பேரும் போய் படு. ஐயோ ஜீப்பு ஓடுறா. என்ன எத்தனை வருஷம் நாள திருந்தவே மாட்டியா? இப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி கூட்டத்தை கூட்டி வச்சிட்டு இருக்கியே. ஏமா நான் என்ன மத்தவங்க மாதிரி 20-30 கொடுத்தா கூட்டத்தை கூட்டுறேன்? என் மகிமை தெரிஞ்சு எல்லாரும் வர்றாங்க. இப்படி ஊழ ஏமாத்துற, நான் ஒரு கஸ்டம்ஸ் கலெக்டரோட பிஏ, நீ என்னடா நான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட பிஏன்னு எல்லாருக்கிட்டையும் போய் சொல்றேன். தங்கச்சி அவங்களாம் வந்து என்கிட்ட மனு கொடுத்து தொல்ல பண்றாங்கம்மா, நான் என்னமா பண்றது? என் பேரு ரிப்பேர் ஆக்க மாதிரி தான் போதும். ஓகே ஓகே. வெற்றி மேல வெற்றிதான் நம்ம கையிலே, வெள்ளி காசு என்றுமே எங்க பையிலே. வெற்றி மேல வெற்றிதான் நம்ம கையிலே, வெள்ளி காசு என்றுமே எங்க பையிலே. ஏதுமில்ல ஜாலி எப்பவும் தான் ஜாலி, கேள்வி கேட்க இங்கே யாரும் இல்லையே, நாங்க தானே ஹீரோ. ஊரை சுத்தும் ரோமியோ. வெற்றி மேல வெற்றிதான் நம்ம கையிலே, வெள்ளி காசு என்றுமே எங்க பையிலே. வெற்றி மேல வெற்றிதான் நம்ம கையிலே, வெள்ளி காசு என்றுமே எங்க பையிலே. டக்கிடி டக்கிடி டா டா, டக்கிடி டக்கிடி டா, டக்கிடி டக்கிடி டா டா, டக்கிடி டக்கிடி டா, டக்கிடி டக்கிடி டா டா, டக்கிடி டக்கிடி டா, டக்கிடி டக்கிடி டா டா, டக்கிடி டக்கிடி டா. தலைவா நான் வரட்டுமா? நான் பாத்துக்கிறேன்டா. வெயிட் டா. தல போ தல. அந்த காகசம் அபு காவுக்கும் ஓடி சுசீசே. ஆரண்டி
என்ன மட்டும் நம்பிடணும், சம்மதத்தை தந்திடணும். அச்சம் என்ன அஞ்சுக்கமே, ஆசை தீர கொஞ்சமே, கோபம் என்ன கோகிலமே, கொஞ்சம் வரணுமே. வெற்றி மேல வெற்றி தான் நம்ம கையில், வெள்ளி காசு என்றுமே எங்க பயிரே. ஆமா ராஜதாம் பின்னழகு போதுதாம் கந்தனத்தா தாளம் போடுதில்லாலங்கடியோ பட்டழகு காளதாம் வட்டமிடும் வேலதாம் பாட்டு பாடி ஆட்டமாடுமாலாலங்கடியோ முன்னழகு ராஜதாம் பின்னழகு போதுதாம் கந்தனத்தான் தாளம் போடுதில்லாலங்கடியோ கட்டழகு காளதாம் வட்டமிடும் வேலதாம் பாட்டு பாடி ஆட்டமாடுமாலாலங்கடியோ வந்த இடம் நல்ல இடம் சின்ன இட கிள்ளிடணும் ரொட்டு மேல போற புள்ள கருக்குள்ள வாடி புள்ள பின்னாடி ரொம்ப சொல்ல ரொம்ப ராங்கித்தான் வெற்றி மேல வெற்றி தான் நம்ம கையில் வெள்ளி காசு என்றுமே எங்க பையில் கையில் பையில் ஏதும் இல்ல ஜாலி எப்பவும் தான் ஜாலி கேள்வி கேட்க இங்கே யாரும் இல்லையே நாங்க தானே ஹீரோ ஊரை சுத்தும் ரோமியோ வெற்றி மேல வெற்றி தான் நம்ம கையில் வெட்டி காசு என்றுமே எங்க பையில் வெற்றி மேல வெற்றி தான் நம்ம கையில் வெட்டி காசு என்றுமே எங்க பையில் தயவு செஞ்சு ஒரு ரூம் கொடுங்க சார். திரும்ப திரும்ப அதே சொல்றீங்க, ரூம் காலி இல்ல சார். இவங்க அப்பா ரிட்டையர்ட் ஜட்ஜ், முன்னாள் நீதிபதி, இவங்க அண்ணன் பெரிய லீடிங் கிரிமினல் லாயர். இமிடியட்டா ரூம் கொடுக்கலாம், இங்க வெட்டுக்குத்தா நடக்கும். அந்த கேஸ் நடத்துறதுக்கு இவங்க அண்ணன் தான் வரணும். உள்ள இருக்கிற விஐபி வரண்டால உட்கார வச்சு இமிடியட்டா எங்களுக்கு ரூம் கொடுங்க சார். டபுள் ரூம் இல்லாட்டி சிங்கிள் ரூம் ஹாலாவது பாத்து கொடுங்க சார். அட்லீஸ்ட் பாத்ரூம் ஆகுது கொடுங்க சார். இதே கோவப்படாதீங்க, அதுல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இத பாருங்க, அவங்க சாதியை கொடுத்துட்டாங்களே, அந்த ரூம் காலி தானே. எங்களுக்கு கொடுங்க, நாங்க அஞ்சு பேர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். மிஸ்டர் பிஹேவ் யுவர்செல்ஃப், சுத்த மேனஸ் இல்லாத ஆளா இருக்கீங்க போல இருக்கு. அப்ப என்னடா ரோட்ல கிண்டல் பண்ணி கூத்தடிச்சீங்க வந்துட்டீங்களா? நான் யாரும் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கலாட்டா, வாட்ஸ் தி நாய்ஸ் ராதா? மேடம், வழியில என்கிட்ட வம்பிழ் தரன்னு சொன்னேனே இவர்தான். இப்ப என்னடா ரூம் கீ ரிசப்ஷன்ல கொடுக்க வந்தா ஏறும குடுன்னு கேக்குறாரு. குட் மார்னிங் கலெக்டர். ஹலோ, எங்க இவ்வளவு தூரம்? சும்மா டூர் வந்தான், எங்கேயுமே ரூம் கிடைக்கல. இங்க வந்தா இவர் தகராறு பண்றாரு. ஆமா, எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர், இவருக்கு எப்படியாவது ஒரு ரூம் கொடுங்க. சாரி மேடம், உங்க கான்ஃபரன்ஸ் நடக்கிறதால எல்லா ரூமும் ஃபுல். பரவாயில்லைங்க, நாங்க எங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் மினிட் ராதா, நீ என் ரூம்ல வந்து தங்கிக்கோ, உன் ரூம் அவங்களுக்கு கூட. மேடம் இவர சொல்ல மறந்துட்டேல, அன்னைக்கு ஹார்பர் கடத்தல்காரங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினவர் இவர் தான். He's a very bold young man. By the way, she's my PA, Radha. Let me meet her. Hello. Hello. ரொம்ப தேங்க்ஸ் உங்க உங்களுக்கு சிரமம் கொடுத்துட்டோம். அதெல்லாம் ஒண்ணுல ராதா, உனக்காக நான் வெயிட் பண்றேன். ஆ ஜாலி, ஆஹா ஐயா. யோ, போர்ட்டர்ல உள்ள போக கூடாதியா? பாய் சார், இவ என் friend சார். வாடா, இது சீக்கிரமா. யார் நீங்க? கலெக்டர் அம்மா கிட்ட மனு கொடுக்கலாம்னு வந்திருக்கோம். மனு கொடுக்க இதுவா நேரம்? சரி, சீக்கிரமா கொடுத்துட்டு முதல்ல எங்கேயாவது போங்க. மனுவை பேப்பர்ல எழுதி கொடுத்தா மறந்துடுவீங்க, அதனால எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி உங்க உடம்புலயே எழுதிடுறோம். எங்க பாஸோட வைரத்தெல்லாம் பறிமுதல் பண்ணிட்டேன், உன் அங்கத்தை பதம் பார்க்காம விட மாட்டோம். அன்னைக்கு ஹார்பர்ல தான் எவனோ வந்து உன்னை காப்பாத்திட்டான், இன்னைக்கு எந்த ஹீரோ வரான்னு நான் பாக்குறேன். இதோ ஹீரோ வந்துட்டா. ஹா 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 ஹ
எந்த ஹீரோ வருவான்னு கேட்டே இல்ல. அபயத்துக்கு கிருஷ்ண பரமாத்மா மாதிரி, ஆபத்துக்கு இந்த ஆக்ஷன் ஹீரோடா. ரெண்டாவது முறையா என்ன காப்பாத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. வரேன். சரிங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்பவாவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டேன், நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். You're really a bold young man. குட் மார்னிங். குட் மார்னிங். மார்னிங் ஜாக்கிங் போற பழக்கம் உண்டா? ஆமா. அதான் உடம்ப ட்ரிம்மா வச்சிருக்கீங்க. நீங்களா? ரெண்டு பேரும் சேர்ந்து போலாமா? எனக்கு தெரியும் ராதா, ராஜாவோட நீ பழகிறத நான் பார்த்தேன். மேடம், காதல்ங்கிறது இந்த வயசுல வர வியாதி தான். அதுக்கு ஒரே மருந்து கல்யாணம். நானே ஏற்பாடு பண்றேன். ஓகே, போங்க மேடம். என்ன, இன்னைக்கு கோர்ட் லீவ் ஆச்சு, எங்க கிளம்பிட்டீங்க? ரெக்ரேஷன் கிளப்புக்கு, செஸ் விளையாட. கல்யாணம் பண்ணிட்டு கிஸ் பண்ண வேண்டிய வயசுல செஸ்ஸா? படா உதப்ப. அண்ணே வருதுமா? அறுக்காத போடா. இன்னைக்கு கோர்ஸ் லீவு தானே, ஃப்ரீயா தானே இருப்பான், கேட்டுடலாம். அது அவனே வரானே. குரு இங்க வாப்பா, உன் கல்யாணத்தை அப்படிதான் பேசிட்டு இருக்கோம். எனக்கு எதுக்குமா இப்ப கல்யாணம்? ஊரை சுத்திக்கிட்டு இருக்கான உங்க சின்ன மகன், அவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே அடங்கி கிடப்பான். டே டே டே, உனக்கு கல்யாணம் ஆசை இருந்தா நேரடியா கேளு. எதுக்காக ஏன் கண்ணாடி மாட்டிக்கிட்டு என்ன மாதிரி நடிக்கிற? நானா நடிக்கிறேன்? என்னடா இது குழப்பம்? டே, உங்களை யார் குரு யார் ராஜா? நான் தாமா குரு, நான் தாமா குரு. எங்க உங்களுக்கு யாருன்னு தெரியுதா? கட்சிக்காரங்க வந்து ஒரு மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல விளையாட்டு காமாட்சி, நீ போய் அவங்களை நாளைக்கு வர சொல்லு. அம்மா, அவங்களை அனுப்பிடாதீங்க. பாத்தியா, அவன் தான் உண்மையான குரு. தொழில் பக்தியில துடிக்கிற பாரு. கண்ணாடி இல்லாம எல்லாமே ரெண்டு ரெண்டா தெரியுது. குடுறா, நான் கண்ணாடி போட்டா எல்லாம் நாலு நாளா தெரியுது. இந்தா டே குரு, இன்னைக்கு போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்துடலாமா? நான் எதுக்குமா? நீங்களும் அப்பாவை பார்த்து முடிவு பண்ணா போதும். அம்மா, நான் வரமா? வேண்டாப்பா,
நீ அங்க வந்து குழப்பம் பண்ண வேண்டாம், நாங்களே போய் பார்த்துட்டு வந்துடுறோம். என்ன பெரிய மனுஷன் ஆக விட மாட்டீங்களே? நீங்க இப்ப காஷ்மீருக்கு போயிட்டான் திரணுமா? ஆமா, வருஷா வருஷம் வாட்டர் ஸ்கீயிங்ல ஐயா தான் பரிசை தட்டிக்கிட்டு வர்றாரு. இந்த வருஷம் காஷ்மீர்ல நடக்க போகுது, நம்ம பெருமை இந்தியா முழுவதும் தெரிய போகுது. காஷ்மீர்ல அந்த பரிசை தட்டிக்க போறேன், அப்படியே இந்த பரிசை கட்டிக்க போறேன். அவங்க வந்துட்டாங்க, வாங்க வாங்க. உங்களை தான் எது பார்த்துட்டு இருந்தோம். வாங்க. பெத்தவங்க பார்த்து முடிவு பண்ணினா போதுன்னு புள்ள உங்களை அனுப்பிச்சு வச்சாரு. ஆனா என் பொண்ணு அப்படி இல்ல, நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே மாப்பிள்ளைய நேர்ல பாக்கணும்னு சொன்னா, அதனாலதான் அழைச்சிட்டு வந்தேன். எங்க வீட்டுல விளக்கேத்த போற பொண்ணு, வீடு தேடி வந்ததுல ரொம்ப சந்தோஷம். வலதுகால எடுத்து வச்சு வாமா. உட்காருங்க தம்பி. வந்தவங்க கிட்ட கேஸ் விஷயமா பேசிட்டு இருக்காரு, இப்ப வந்துருவாரு. காமாட்சி, டிபன் காபி எல்லாம் கொண்ட. என்ன விஷயம்? என்ன சொல்றது என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சார். பதட்டப்படாம சொல்லுமா. என் புருஷன் போக்க எனக்கு பிடிக்கல சார். நேரம் கிட்ட நேரத்துல வீட்டுக்கு வர்றது, குடிய கூத்தி அந்த ஆளுக்கு இல்லாத கெட்ட பழக்கமே இல்ல. எதை கேட்டாலும் எப்ப கேட்டாலும் சல்லு புல்லுன்னு விழுறாரு. அந்த ஆள் பேச்சு எனக்கு பிடிக்கல சார். இனிமே அந்த ஆளோட என்னால குடும்பம் நடத்த முடியாது. எப்படியாவது எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க சார். அப்படியா? உன் பேர் என்னமா? சுமதி. உன் வீட்டுக்காரர் பேரு? டைவர்ஸ் பண்ண போற புருஷன் தானமா? பேர சொல்லு. சங்கர். பாயிண்ட் சார். இவங்கள பத்திர டீடைல்ஸ் எல்லாம் எழுதி வாங்கிட்டு வக்காலத்து ஃபார்ம்ல கையெழுத்து வாங்க. கையெழுத்து போடுவீங்களா இல்ல கை நட்டேன்? கட்டுவரையில் இருக்குல்ல. நெக்ஸ்ட் உட்காருங்க. என்ன விஷயம்? என் குடும்ப வாழ்க்கையில நிம்மதியே இல்ல சார். என் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து எனக்கு விடுதலை வேணும். காரணம்? சந்தேகத்தை மொத்தமா குத்தகைக்கு எடுத்துக்கிட்ட சம்சாரம் சார். ஆபீஸ்ல வேலை இருந்து கொஞ்ச நேரம் வீட்டுக்கு போனா போதும். ஊர் சுத்திட்டு வரீங்களான்னு ஊரையே கூட்டிடுவா. சட்டையில ஒரு முடி இருந்தா எவகிட்ட கொஞ்சிட்டு வரீங்கன்னு கேப்பா. முடி இல்லைன்னா அவ தலை மொட்டையான்னு கேப்பா. நீங்களே சொல்லுங்க சார், எப்படி சார் வாழ முடியும்? இல் வாழ்க்கைங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் இல்லாத வாழ்க்கையா ஆயிடுச்சு சார். அதனால எப்படியாவது எனக்கு அவகிட்ட இருந்து விவாகரத்து வாங்கி கொடுத்துருங்க சார். ஆமா, உங்க பேரு? சங்கர். ஓ, ஐ சி. அப்ப உங்க மனைவி பேரு சுமதி? ஆமா. உங்களுக்கு எப்படி தெரியும்? அவளை பத்தி ஊருக்கே தெரியுமே. அவ நடத்த என்ன சார் சொல்றீங்க? பொண்ணு மனசு ஒரு கோயில் மாதிரி, அதுல புருஷன் மட்டும்தான் குடியிருக்கணும். ஆனா உங்க மனைவியோட மனசுல நிறுத்துங்க சார். வக்கீலுங்கிறதுக்காக வாயில வந்ததெல்லாம் பேசாதீங்க. என் மனைவி கொஞ்சம் சந்தேக பெறுபடிதான், ஆனா அவன் நடத்தை பத்தி நான் சந்தேகப்பட மாட்டேன். நான் வரேன். எனங்க என்ன மன்னிச்சிடுங்க, உங்களை பத்தி புரிஞ்சுக்காம நான் தான் இந்த முடிவுக்கு வந்துட்டேன். நீ மட்டும் இல்ல சுமதி, நான் கூட இந்த விஷயத்துல ரொம்ப அவசரப்பட்டேன். நீ என்ன மன்னிச்சிரு. இல்ல, நீங்க தான் என்ன மன்னிக்கணும். ஐயே, மாறி மாறி மன்னிப்பு கேக்குறதுக்கு இது என்ன மாதா கோயிலா? ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்பத்தை நடத்துங்க. அதுக்கு முதல்ல உங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சீங்க வக்கீல் ஐயாவுக்கு நன்றி சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஞாபகப்படுத்தலன்னா நன்றி சொல்லிருக்கவே மாட்டீங்க போல இருக்கு. புருஷன் பேரே சொல்ல தயங்கினே, நீங்க நிச்சயமா முழு மனசோட விவகாரத்துக்கு வந்திருக்க மாட்டீங்க. வீணான சந்தேகத்தை மட்டும் ஒழிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும்.
மேடுபுள்ள நிறைஞ்சதுதான் வாழ்க்கை பாதை. அதுல பயணம் செய்யணும்னா ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கணும். அப்பதான் இல்வாழ்க்கை இன்ப வாழ்க்கை அமையும். உங்களை புரிஞ்சுக்காம தப்பா பேசிட்டேன் சார். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க சார். என்ன சார் உங்க ஃபீஸ்? உங்க வாழ்க்கை பீஸா இருந்தா போதும், வக்கீல் ஐயாவுக்கு ஃபீஸ் வேண்டாம். ரொம்ப நன்றி சார். வாங்க. கும்பிடாம போறாங்க, அவ்வளவுதான் அந்த வக்கீல் குமார் சார் ரேஞ்ச. சார் பொண்ணு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. ஓ, அவன் பொண்ணு கிடைக்காம அலையறான், இவர் கிடைச்சும் சும்மா இருக்காரு. நானா இருந்தா நெத்தி அடி அடிச்சிருப்பேன். என்ன சொல்ற? உங்களுக்கு சம்மதம்னா எனக்கு சம்மதம். அப்போ நீங்க காதலிச்சுட்டு இருக்கீங்களே என் பிஏ ராதா, அவளுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? What do you mean? ஓஹோ, அது கூட மறந்துட்டீங்களா? அன்னைக்கு என் பிஏ ராதாவோட ஊட்டியில லூட்டி அடிச்சீங்க, இன்னைக்கு என்ன கல்யாணம் பண்ண சம்மதிக்கிறீங்க? காதலிக்க ஒருத்தி, கைப்பிடிக்க இன்னொருத்தியா? இந்த மாதிரி இன்னும் எத்தனை பெண்களோட வாழ்க்கையில விளையாட போறீங்க? நீங்க பார்த்ததா சொல்றது என் தம்பியா இருக்க? ஆமாமா, ஊட்டிக்கு போனது நம்ம சின்ன தம்பி ராஜாதான். ரெண்டு பேரும் ரெட்ட குழந்தைங்க, ஒரே மாதிரி இருப்பாங்க. ஓ, I'm sorry, தப்பா நினைக்காதீங்க. இட்ஸ் ஆல் ரைட். என்னம்மா, அப்ப உனக்கு மாப்பிளைய பிடிச்சிருக்கா? தாலி கட்டும் நாளு நெருங்குது, இளமங்கை உன்னை கட்டிக்கவே மனசு தவிக்குது. நீளங்கொட்டி தாலி கட்டும் நாளு நெருங்குது, மணவாளன் உன்னை கட்டிக்கவே மனசு தவிக்குது. அழகு முகம் தாமரை போல் சிவப்பதென்னவோ, இதழ் வாய் திறந்து என்னை அழைக்க துடிப்பதென்னவோ. நீளங்கொட்டி தாலி கட்டும் நாளு நெருங்குது, மணவாளன் உன்னை கட்டிக்கவே மனசு தவிக்குது. அற்புதங்கள் மெத்தையில சொல்லி தர வரவா, சித்திரமே உன்னுடலில் முத்தமேனும் முத்திரைகள் தரவா. மன்னவனின் நெஞ்சத்தினை இன்று கிள்ளி விரட்டுமா, மலை வீழும் நேரம் வரும் அன்று என்னை தரட்டுமா? ஞாயிறு பொழியே நான் உந்தன் வழியே. நீளங்கொட்டி தாலி கட்டும் நாளு நெருங்குது, மணவாளன் உன்னை கட்டிக்கவே மனசு தவிக்குது. அழகு முகம் தாமரை போல் சிவப்பதென்னவோ, இதழ் வாய் திறந்து என்னை அழைக்க துடிப்பதென்னவோ. மேளங்கொட்டி தாலி கட்டும் நாளு நெருங்குது, மணவாளன் உன்னை கட்டிக்கவே மனசு தவிக்குது. படியோ புன்னகையில் முத்துக்களை சேர்த்ததப்படியோ, பூமகள் மேனி என்று பூத்ததப்படியோ, புன்னகையில் முத்துக்களை சேர்த்ததப்படியோ. வெண்ணிலவில் செண்டை மீன்கள் என்று
மயில் தினம் பள்ளி கொள்ள வருமோ, சின்ன இடை மின்னல் வந்து என்னை தொட்டு தழுவிடுமோ, தமிழே சந்தனத்தின் மணமே, மேளங்கொட்டி தாலி கட்டும் நாளு நெருங்குது, இளமங்கை உன்னை கட்டிக்கவே மனசு தவிக்குது, மேளங்கொட்டி தாலி கட்டும் நாளு நெருங்குது, மணவாளன் உன்னை கட்டிக்கவே மனசு தவிக்குது, அழகு முகம் தாமரை போல் சிவப்பதென்னவோ, இதழ் வாய் திறந்து என்னை அழைக்க துடிப்பது என்னவோ, மேளங்கொட்டி தாலி கட்டும் நாளு நெருங்குது, மணவாளன் உன்னை கட்டிக்கவே மனசு தவிக்குது, மேளங்கொட்டி தாலி கட்டும் நாளு நெருங்குது, இளமங்கை உன்னை கட்டிக்கவே மனசு தவிக்குது, மேடம் உங்களுக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். கங்கிராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறவரு எப்படி இருக்காருன்னு பாக்குறியா? என்னம்மா ஒண்ணுமே பேசாம நிக்கிற? மாப்பிள்ள உனக்கு பிடிக்கலையா? கண்ண பாத்தியா? சும்மா காந்த மாதிரி இழுக்குது. அந்த கண்ணத்தை பாரு, நாள் பூரா பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. மொத்தத்துல மன்மதனே நேர்ல இறங்கி வந்த மாதிரி இருக்கு. இல்ல என்னோட வாழ்த்துக்கள் ராதா. இது உன் ராஜா இல்லம்மா, குரு. என்ன மேடம் சொல்றீங்க? மனசு உடைஞ்சிட்டியாம்மா? இவரு ராஜாவுடைய அண்ணன் குரு, வக்கீல். நாம ரெண்டு பேரும் ஓரகதி ஆக போறோம். சந்தோஷம் தானே? சரி, இது என் ஆளு, உன் ஆள் இல்ல. போங்க மேடம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நவ் தி ஆல் இந்தியா வாட்டர் ஸ்கீயிங் காம்படிஷன் ஃபைனல்ஸ் ஆர் கோயிங் டு பி ஸ்டார்டட். தி பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆர் நம்பர் 24 மிஸ் அல்தோ, நம்பர் 11 மிஸ் யாசின், நம்பர் 4 மிஸ் மகேஷ், நம்பர் 2 மிஸ் ராஜா, நம்பர் 9 மிஸ் போஸ். காம்படிஷன் ஸ்டார்ட்.
அண்ட் ஜென்டில்மேன், மிஸ்டர் ராஜா தி வினர் ஆஃப் ஆல் இண்டியா வாட்டர் ஸ்கேயிங் காம்படிஷன் வில் பி பிரசன்டெட் ஜனாப் ஷேக் அப்துல்லா மெமோரியல் கப் பை மிஸ்டர் ஜான் மீர். Congratulations, my boy. ஜாதி வேதம் இல்லையே அறிய வேணும் மக்களே. காஷ்மீரம் வந்தேனே வென்றேனே. வானம் பூமி ரெண்டுக்கும் ஜாதி வேதம் இல்லையே அறிய வேணும் மக்களே. படிப்பில் மட்டும் இருக்க வேண்டும் உங்கள் நாட்டமே. பள்ளிக்கூடம் செல்லுகின்ற பிள்ளை கூட்டமே, படிப்பில் மட்டும் இருக்க வேண்டும் உங்கள் நாட்டமே. நாளைய உலகம் நம் கையிலே, நாடும் உழைப்போம் வாழ்க்கையிலே. நல்லவனாக வாழ்ந்திடணும், நன்மைகளை நீ செய்திடணும். வானம் பூமி ரெண்டுக்கும் ஜாதி வேதம் இல்லையே அறிய வேணும் மக்களே. சிச்சு சூச்சு ருரு ருரு லுல்லு லுலு ரப்பப்பா. காஷ்மீரம் வந்தேனே வென்றேனே. வானம் பூமி ரெண்டுக்கும் ஜாதி வேதம் இல்லையே அறிய வேணும் மக்களே. Yeah.
கடந்து போகும் அழகு மேகமே, அன்பு கீதம் பாடும் நெஞ்சில் இல்லை சோகமே, அன்னம் போல ஊர்ந்து போகும் அழகு மேகமே, அன்பு கீதம் பாடும் நெஞ்சில் இல்லை சோகமே. சூரியன் புதிக்கையிலே உலகமெங்கும் ஒளிமழையே, நல்லோர் போகும் பாதையிலே எந்த நாடும் தோல்வியில்லை, வானம் பூமி ரெண்டுக்கும் ஜாதி வேதம் இல்லையே, அறிய வேணும் மக்களே. காஷ்மீரம் வந்தேனே வென்றேனே, வானம் பூமி ரெண்டுக்கும் ஜாதி வேதம் இல்லையே, அறிய வேணும் மக்களே. Good evening. Yes. 105 key, please. Sir, telegram for you. அண்ணனுக்கு நாளைக்கு கல்யாணமா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்த தந்தி இன்னைக்கு வந்து சேருதே. நல்ல ஊர் மிஸ். ஐ அம் வெக்கேட்டிங் மை ரூம், ப்ளீஸ் ப்ரிப்பேர் தி பில் இமிடியட்லி. Yes sir. ஏர்போர்ட் கு ஜாவ். அவன் வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. அண்ணன் கல்யாணத்தை விட ஊரை சுத்துறதா அவனுக்கு முக்கியமா போச்சு. எல்லாத்திலையும் விளையாடுற மாதிரி இதுலயும் விளையாடிட்டான் உன் புள்ள. ஒண்ணு மாப்பிள்ளை ஆயிட்டோம். அம்மா இன்னும் ராஜா வரலையா? இன்னைக்கும் வாய்தா வாங்கிட்டாரு. பாயிண்ட் இதென்ன கோர்ட்டா வாய்தா வாங்குறதுக்கு? இப்ப என்னப்பா செய்யறது? அதுக்காக கல்யாணத்தை தள்ளி வைக்கவா முடியும்? குரு நீ போய் மனவரையில உட்காரு, முகூர்த்த நேரம் வந்தாச்சு. யோ பாயிண்ட், மாப்பிள்ளைய கூட்டிட்டு போயா. வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க மாப்பிள்ள, வாங்க சார். மாப்பிள்ளை உட்கார சொல்லுங்க. மாப்பிள்ளைய தான் உட்கார சொல்றேன். அசிஸ்டன்ட் தம்பி நீங்க உட்காருங்க. நல்ல வேலை குடும்பத்திலே குழப்பத்து கொண்டு போன தெரிஞ்சீங்கய்யா. வந்தாத்த ஆரம்பிங்க, இல்லைன்னா வேற ஒரு மாப்பிள்ளை வந்து உட்காந்துட போறா. மாலைய கழுத்துல போடுங்க. நன்றி. மாப்பிள்ளை கழுத்துல போடியா? உணர்ச்சி வசப்பட்டேன்னா
ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சர்வார்த்த சாதகே பிரண்யே த்ரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. கெட்டிமலை கெட்டிமலை. எம்எல்ஏ எம்பியை கடத்திட்டு வரதா இப்ப ஃபேஷன். என்ன ஏன்டா கடத்திட்டு வந்தீங்க? உன்னை கடத்திட்டு வந்ததுக்கான காரணத்தை எங்க பாஸ் சொல்லுவாரு. அதோ வர்றாரு. பாக்கி கணக்கு தீக்க பறந்து வருவேன்னு நான் நினைச்சேன். நீரடான காஷ்மீர்ல ஜாலியா பாட்டு பாடி திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறியாமே. பாக்கியா? என்ன பாக்கி? இப்படி கேட்டா கதையை மாறிடும்னு நினைச்சியா? இந்த இன்டர்நேஷனல் ஸ்மக்லர் விக்ரம் ஒண்ணும் இழிச்ச வாயின்ல நீ ஏமாத்துறதுக்கு. பேசியபடி பாக்கி பணம் 10 லட்சம் ரூபாய் எப்ப கொடுக்க போற? நான் ஏன் உனக்கு பணம் தரணும்? எதுக்கு பணம் கொடுக்கணும்னு கேக்குற? தம்பி என்ன வேண்டிய ஒன்னு நம்பி வெளியே விட்டேன் பாரு. அது என் தப்பு தான் தம்பி. இந்த போட்டோ பாரு, பழசல ஞாபகத்துக்கு வரும். நீ செஞ்ச கொலைய இது வரைக்கும் போலீஸுக்கு தெரிவிக்காம மறைச்சேன். இதுக்கு மேல நீ பணம் கொடுக்கலன்னா இந்த போட்டோ போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துரும். நீயும் தூக்கு மேடைக்கு போய் சேர்ந்துருவ. அண்ணன் ஏதோ உம்பளை மாட்டிக்கிட்டாரு. நான் யாருன்னு தெரிஞ்சா இவங்க என்னை விட மாட்டாங்க. அண்ணனா நடிச்சுதான் தப்பிக்கணும். ஐ எம் சாரி. இன்னும் 30 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா நிச்சயமா நான் சொன்னபடி பணம் கொண்டு வந்து கொடுத்துறேன். கொடுக்கலன்னா ஒன்னு தேடி நாங்க வரமாட்டோம், போலீஸ் தான் வரும். ஜாகிரத. அதுக்கு அவசியம் இல்லாம நான் பாத்துக்கிறேன். டேய் சார் விட்டுட்டு வாங்கடா கண்ண கட்டி. அதெல்லாம் கூட உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் கல்யாணத்தை கூட உனக்கு ஊரு சுத்துறது பெருசா போச்சு. என் முகத்திலே முடிக்காத. அப்பா வந்து மூட வாய. உன்னை பெற்றதுக்கு மண்ணை பெற்றிருக்கலாம். உன்னை சொல்லி குத்தம் இல்லடா. உனக்கு இந்த அளவுக்கு செல்லம் கொடுத்து உன்னை கெடுத்து வச்சிருக்காளே உங்க அம்மா, அவளை சொல்லணும். அம்மா என்கிட்ட பேசாதே. உனக்கு இடம் கொடுத்து கொடுத்து அவர்கிட்ட நான் வாங்கி கட்டிக்கிட்டு போதும். என்ன கொஞ்சம் பேச விடுமா? உனக்கு காரணம் சொல்லியா கொடுக்கணும்? நீ திருந்தவே போறதில்ல. நான் செத்தாதாண்டா நீ உருப்பிடு. அம்மா வாங்க தர. இப்பதான் வழி தெரிஞ்சத. அண்ணே உங்க கல்யாணத்துக்கு வராது தப்புதான். அதுக்கு என்ன தண்டனை வேணுமாலும் கொடுங்க. தண்டனை கொடுக்க நான் யாரு? நீதிபதியா வக்கீல் தானே. நான் வராதுக்கு காரணம் தெரிஞ்சா காரணத்தை காகிதத்துல எழுதி கொடுங்க. போற வழியில படிச்சுக்கிட்டே போறோம். அது கூட நேரம் இல்ல. வாயா வாங்க. ஐயா அண்ணி எங்க? பூஜை ரூம்ல இருக்காங்க. அண்ணி உங்களை அண்ணி அடைஞ்சதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கணும். எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். உங்க கல்யாணத்துக்கு என்னால வர முடியல, ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன். அதனால என்ன? உங்க அண்ணன் தான் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாரு. அவரை முதல்ல சமாதானம் படுத்துங்க. அவரைத்தான் என்னால புரிஞ்சுக்க முடியல. ஊர சுத்துற துறைக்கு எல்லாரும் கூட உட்கார்ந்து சாப்பிட கூட முடியலையாமா? என்னமா ராஜா ஆளாளுக்கு கடுகடுன்னு பேசினதுல அவருக்கு வருத்தம். அவன் செஞ்ச காரியத்துக்கு ஆளுக்கு ஆளு ஆரத்தி எடுத்து ஆசையோட பேசுவாங்க. எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க, வந்து சாப்பிடுங்க. அண்ணி நீங்க சொல்றதால சாப்பிடுறேன். டேய் சாப்பிடுறா. உன்னை பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஆமா உங்களை பத்தி யாருக்குமே தெரியாது. பாவம் பேசாம சாப்பிடுற. அண்ணி ஹனிமூனுக்கு எங்க போறது ஐடியா? உங்க அண்ணனையே கேளுங்க. அண்ணே சொல்லுங்கண்ணே. நீதான் ஊர் சுத்துறனாச்சே, நீயே சொல்லு. அண்ணே இப்ப காஷ்மீர்ல நல்ல சீசன், அங்க போனா நல்லா இருக்கும். என்னதான் சொல்லுங்க.
காஷ்மீர் காஷ்மீர் தான். அண்ணே அண்ணிய கூட்டிட்டு அவசியம் காஷ்மீர் போங்க. என்னங்க காஷ்மீர் என்னதும் கை கழுவிட்டீங்க, செலவாயிடுமோ பயமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படியே பாதியில எஞ்சிட்டீங்க. பசி இல்ல. என்னது குடிக்க குடிக்க வளருது? ஏண்டா முதலாளிக்கு முன்னாலேயே குடிக்கிறியா? மூணு பேருக்கு குடிச்சதுக்கு அப்புறம் முதலாளி என்ன தொழிலாளி என்ன? நாலாவது பக்கம் குடிக்கிறதுக்கு முன்னாலே நாம வெளியே போயிடணும், இல்லைன்னா நம்மளை குனிய வச்சு குத்துவான். அவன் குத்துனா அவனை நம்ம குத்துவான். நீ உக்கார். முதலாளி வர வர வியாபாரம் ரொம்ப டல் அடிக்குது. ஏன் பாயிண்ட்? நம்ம கடை வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்ல. பெருக்கணும் அவ்வளவுதானே? தொடப்பத்தை எடுத்துட்டு வா. அதான் பக்கத்திலே இருக்குத. கூட்டம் வர்றதுக்கு வழியே சொல்லியா? நம்ம கடைக்கு கவர்ச்சிகரமான ஒரு பொண்ணு வேலைக்கு வந்துட்டா கூட்டம் தன்னாலே வந்துடும். பொண்ணு வேணுமே, அதுக்காக நான் பெத்தா கொடுக்க முடியும். பத்திரிக்கையில ஒரு விளம்பரம் கொடுத்துட்டா அதை பார்த்துட்டு பல பலன்னு வந்துருவாங்க. அதுல ஒரு பொண்ணு நான் அமைச்சிடுறேன். அப்ப நானு பின்னால? சரி நீ முன்னால போ. பாத்தியா மக்கள் தொண்டா, வர வர சில டெய்லர்கள் தண்ணிய போட்டுட்டு கோட்டை தைக்கிறான். ஒரு கை வச்சிருக்கா, இன்னொரு கை வைக்கவே இல்ல. இத எடுத்து அந்த பக்கம் மாட்டிக்கிட்டு வா. ஹலோ மிஸ்டர் குரு இருக்காரா? அவர் தூங்குறாரு, காலையில பேசுங்க. ரொம்ப அவசரம், அவர்கிட்ட இப்பவே பேசணும். நீங்க யாரு? அவருக்கு ரொம்ப வேண்டியவன். என்னங்க என்னங்க? உங்களுக்கு போன். யாரு? உங்களுக்கு ரொம்ப வேண்டியவரா? ஹலோ குருஹிய. என்ன மிஸ்டர் குரு பேசுறது யாருன்னு தெரியுதா? யாரு? ஞாபகம் வரலையா? காஷ்மீர் மஞ்சு. இப்ப ஞாபகம் வந்திருக்குமே. $200,000 அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஆளு அட்ரஸே தெரியாம போயிட்டேன். பாக்கி $1,00,000 எப்ப கொடுக்க போற? கெடுமுடிய, இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. என்ன பேச்சே காணும்? ஏற்பாடு பண்றேன் சீக்கிரமா. அப்போ அண்ணன் தான்? யாருங்க போன்ல? என்னோட கிளைண்ட், ஒரு கேஸ் விஷயமா. நல்ல கிளைண்ட், நேரம் கேட்ட நேரத்துல. வாங்க மாப்பிள்ள வாங்க. எங்க பொன்னி? வள்ளியா? பொன்னி வீட்ல இருக்கா? வந்து நான் வந்தது உங்களை பார்க்கத்தான். அப்படியா, வாங்க. சொல்லுங்க மாப்பிள்ள, என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, வந்து வந்து நான் போயிட்டு வரேன். மாப்பிள்ள வந்தீங்க, ஏதோ கேட்கணும்னு வாய் எடுத்துட்டு ஒண்ணு சொல்ல போறீங்களே, என்ன விஷயம் சொல்லுங்க. அவசரமா $1,00,000 பணம் தேவைப்படுது. எதுக்கு மாப்பிள அவ்வளவு பணம்? மதுரையில ஒரு நண்பரோட ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கலாம்னு, அதுக்கு தான் அவ்வளவு பணம் தேவை. உடனே அவ்வளவு பணம் புரட்ட முடியாது, ஒரு வாரத்துல ஏற்பாடு பண்ணி தரேன். சரி, நான் பணம் கேட்ட விஷயம் பொன்னிக்கு தெரிய வேண்டாம், அவளுக்கு தெரிஞ்சா தப்பா நினைப்பா. என்னங்க இவ்வளவு லேட்டா வரீங்க?
ஏன் முகம் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? எதையோ பறி கொடுத்த மாதிரி. என்னன்னு கேட்ட ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் இருக்க. ராத்திரியில நேரம் கேட்ட நேரத்துல போன் வருது. ஆமா, எங்க அப்பா இப்படி இருக்காங்க. உங்க அப்பாவா? நான் பார்க்கவே இல்லையே. ஆஹா, சட்டம் படிச்சவங்க சாட்சிங்க கிட்ட பொய் சொல்லி மடக்குவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா சம்சாரத்துக்கிட்டயே பொய் சொல்றத இப்பதாங்க பாக்குறேன். என்ன சொல்ற? சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீங்க போற போக்கே சரியில்லைன்னு சொல்றேன். அப்பாவே எனக்கு போன் பண்ணி நீங்க பணம் கேட்ட விஷயத்த சொன்னாரு. என் அப்பா கிட்ட பணம் கேட்டது கூட நான் தப்பா நினைக்கலங்க. ஆனா எனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க பாருங்க. அதாங்க எனக்கு வேதனையா இருக்கு. வரதட்சணையே வேண்டான்னு என்ன நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்க. ஆனா இப்போ வட்டியோட சேர்த்து வசூல் பண்ண போயிருக்கீங்க. 10 லட்சம் ரூபாய்க்கு அப்படி என்ன அவசியம்? அவசரம் சொல்லுங்க. வியாபாரம் பண்ண போறதா சொல்லிருக்கீங்க. என்ன வியாபாரம் பண்ண போறீங்க? அப்படின்னா வக்கீல் சொல்லி விட்டு போறீங்களா சொல்லுங்க. ஆத்திரப்படாத, மெதுவா பேசு. அண்ணி, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? அது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனை. நான் சம்பந்தப்பட்டதுனாலதான் கேக்குறேன். பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம் ஆகக்கூடாது பாருங்க. அது வந்து உங்க அண்ணன். நீங்க அண்ணனை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் பண்ண தப்புக்கு அண்ணனை கண்டிச்சு பிரயோஜனம் இல்ல. இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா உங்க அப்பா கிட்ட அண்ணனை மாதிரி நடிச்சு நான் பணம் கேட்டிருக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. மன்னிக்கிற மாதிரி தப்பியா நீங்க பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நீங்க கேட்டு வாங்கிக்கீங்க. அதுக்காக என் புருஷ மாதிரியா போய் நடிக்கணும்? டே தருவர, நீ பண்ற காரியங்களுக்கு இன்னும் எத்தனை தடவை அவமானப்படணுமோ தெரியல. நல்லா அவந்து புறண்ட குடும்ப பேரை கெடுக்கிறதுக்கு அவரு புள்ளதாண்டா. நீ இருக்கியே, என் வயித்துல பாலை வக்காட்டியும் நெருப்பள்ளி கொட்டாம இரு. எல்லாம் நான் பண்ண பாவம். ஐயோ, அவனை திட்டாதீங்க அண்ணே. என்னைக்கு அவங்க என்ன திட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்க வாங்க. ராஜா, இந்த இடத்துக்கு ஏன் கூட்டிட்டு வந்தேன்? நேரா விஷயத்துக்கு வரேன். காஷ்மீர்ல அந்த டான்சர் ஏன் கொன்னீங்க? காஷ்மீர் ஆவது டான்சர் ஆவது என்ன உளர்ற? உளர்லண்ணே, உண்மையத்தான் சொல்றேன். நான் காஷ்மீர்ல இருந்து உங்க கல்யாணத்துக்காக ஊருக்கு வந்துகிட்டு இருந்தப்போ சில ரவுடிங்க என்ன கடைச்சிட்டு போய் பணத்தை தராம ஏமாத்த பாக்குறியாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த கூட்டத்தோட தலைவன் ஒரு போட்டோவை காட்டினா, அதை பார்த்ததுன்னா எனக்கு எல்லாமே புரிஞ்சது. நீங்க நினைச்சு என்ன கடத்திட்டு போயிட்டாங்க. நானும் உங்களை மாதிரி நடிச்சு ஒரு வழியா சமாளிச்சு வெளியே வந்துட்டேன். நிச்சயமா உங்களுக்கு இதுல சம்பந்தம் இருக்குங்கிறது சந்தேகம் இல்லாம தெரிஞ்சு போச்சு. இப்ப சொல்லுங்க, ஏன் டான்சரை பண்ணீங்க? இவ்வளவு தூரம் உனக்கு தெரிஞ்ச பிறகு இனியும் உங்ககிட்ட நான் உண்மையை மறைச்சு பிரயோஜனம் இல்ல. நடந்ததை சொல்றேன். ஒரு கேஸ் விஷயமா நான் காஷ்மீர் போய் கட்டாயப்படுத்துறது ரொம்ப தப்பு. வேலையை பார்த்தா சார், என்ன காப்பாத்துங்க சார், ப்ளீஸ் சார். ஆபத்துன்னு வந்தவங்களை காப்பாத்துறதுதான் என் பழக்கம். தைரியமா இருமா. உன்னை க்ளோஸ் பண்ணிட்டு தான் அவளை இழுத்துட்டு போனா அதுக்கும் நான் ரெடி. Thank you.
காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். Good. இந்த கொலையை வெளியில சொல்லாம இருக்க எங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுப்ப சார்? நான் இந்த கொலையை செய்யல, கொலை செஞ்சு தப்பிச்சு போயிட்டான். ஆனா நீதான் கொலை செஞ்சுன்னு நிரூபிக்க எங்கிட்ட இந்த போட்டோ இருக்கு. இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? மொத்தமா ஒரு தொகையை கொடுத்துரு, இந்த கொலையவே மறைச்சிடுறோம். மறுபடியும் சம்பாதிச்சிடலாம். ஆனா மானம் போன சார், ஒரு பார்ட்டிக்கு கொடுக்கறதுக்காக 2 லட்சம் ரூபாய் கொண்டு வந்திருக்கேன். அதை வேணும் நான் கொடுத்துறேன். இந்த 2 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வச்சுக்கிறேன். இன்னொரு 10 லட்சம் ரூபாய் 30 நாள்ல கொண்டு வந்து கொடுத்துரு. உன் பேரு, ஊரு, அட்ரஸ் எல்லாத்தையும் ஹோட்டல் ரிசர்ட் படத்தை கொண்டு போய் பதிச்சுடு. ஓகே சார். சார் சொன்னபடி படத்தை கொண்டு வந்து கொடுக்கலன்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அவங்க வந்து மறுபடியும் தோண்டுவாங்க பணத்தை. கண்ணா, அந்த அட்வான்ஸ் கொண்டு வந்து கொடுத்துருது. இந்த உண்மைகளை எல்லாம் சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம தினமும் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை அவங்க கேட்கிற பணத்தை கொடுத்துட்டா நிம்மதி கிடைக்குங்கிற எண்ணத்துலதான் என் மாமனார் வீட்டுக்கு போய் பணம் கேட்டேன். அது இவ்வளவு பெரிய பூகம்பமா வெடிக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. தலைக்கு மேல வெள்ளம் போயிருச்சு. இனிமே ஜான் போனா என்ன, மலம் போனா என்ன, நடந்ததையெல்லாம் போலீஸ்ல போய் சொல்ல போறேன். இத போய் நீங்க போலீஸ்ல சொன்னீங்கன்னா இதுவரைக்கும் நீங்க செஞ்ச எல்லா தப்புகள்லயும் இதுதான் பெரிய தப்பா இருக்கும். பிளாக்மெயில் பண்றவன் கடைசி வரைக்கும் பணத்தை கறக்க தான் பாப்பானே தவிர போலீஸுக்கு போக மாட்டான். அப்படி போனா அந்த கொலைப்பழிய நான் ஏத்துக்கிறேன். ராஜா, உன் மேல பழிய போட்டு ஒதுங்கிற அளவுக்கு சுயநலக்காரன் நடந்துக்க நான் விரும்பல. அண்ணே, நான் உள்ள போனாலும் வாதாடி என்ன வெளியே கொண்டு வர்றதுக்கு நீங்க இருக்கீங்க. எங்க அண்ணன் எதிரையும் தோத்ததா வரலாறே கிடையாது. மறுபடியும் வில்லன்கள் கூட்டம் தொந்தரவு கொடுக்கும் போது என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். இதையெல்லாம் மறந்துட்டு அன்னி கூட சந்தோஷமா நடந்துக்குங்க. வாங்க போலாம். நண்பர்களே, இந்த போட்டியில் சிறந்த தம்பதியை தேர்ந்தெடுத்து விட்டோம். சிறந்த தம்பதி குரு அண்ட் பொன்னி. சிறந்த தம்பதி டான்ஸ் ஆடும். முகமது தரும் புதிய சுகம், சுகங்களில் இது இனிய சுரம், சுரங்களில் வரும் சரிகம பதனி.
ஏது கதை படிக்கிறது விடை தர என்னை அழிக்கிறதே இமைகளும் இன்று இமைத்திடம் அறுக்கிறதே இடம் தர சொல்லி துடிக்கிறதே மலர்களில் முகம் பார்த்தேன் மனதினை இழந்தே அது பூத்து பூங்காற்று உனை தானாட்டும் இரவினில் வரும் இளைய முகம் முகமது தரும் புதிய சுகம் சுகங்களில் இது இனிய சுரம் சுரங்களில் வரும் சரிகம பதனி அது பூத்து சுகங்களில் இது இனிய சுரம் சுரங்களில் வரும் சரிகம பதனி வான்மேக அது பூத்தூவும் Thank you very much. நீங்க நிச்சயமா இந்த போட்டியில ஜெயிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீங்க உண்மையிலேயே மேட் ஃபார் ஈச் அதர். பீட்டர் பீட்டர் இது பாரு, டிவில வருது யாரு பாத்தியா? இந்த போட்டில நீதாண்ட எங்களை கலந்துக்க வச்ச. வாங்க தங்கம், நீ இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரலங்க. ஏன் நீங்க இல்லைங்கிற ஏக்கம்தான். எனக்கு அதே ஏக்கம்தான். அதான் உன்னை பார்க்க ஓடோடி வந்தேன். உள்ள வாங்க தங்கம். தங்கம் தங்கம், அழக பார்த்துதான் உன்னை நான் வேலைக்கே சேர்த்தேன். நானும் உங்க அழக பார்த்துதான் வேலைக்கு சேர்ந்தேன். ஐயோ என்ன ஒத்துமே, கொஞ்ச நெருக்கிதான் உட்காரேன். ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம், ஆனா ஒரு சிக்கல். என்ன சிக்கல்? என் தாய் மாமா ஒருத்தர் என்னையே கட்டிக்கணும்னு ஒத்த கால நிக்கிறார். பயங்கர மர்டர். அவருக்கு ஏதாவது கொடுத்து ஒதுக்கிட்டோம்னா நமக்கு தொல்லையே இல்ல. ஒரு அஞ்சோ பத்தோ கொடுத்து ஒதுக்கிடு. அவர் ஆயிரம் நாட்டுல கேக்குறாரு. அப்படியா? இந்தா இதுல 3000 இருக்குது, இத கொடுத்து அவனை செட்டில் பண்ணிடு. போதாதுங்க. போதாதா? இந்தா இந்த மாதத்தை கொடுத்துடு. இதுவும் போதாதுங்க. ஐயோ இந்தா இந்த செயினை கொடுத்துடு. இதுவும் போதாதுங்க. இனிமே பழக்கிறதுக்கு வேற ஒண்ணும் இல்ல, வெறும் பேண்ட் சட்டை தான் இருக்கு. யாரது? யாரும் சாராயம் குடிக்க வந்தாப்புல இருக்கு. ஐயோ இப்ப நான் என்ன பண்றது? நீங்க பின்பக்க வழியை தப்பிச்சு போயிடுங்க. ஐயோ இது வரைக்கும் நான் பின்பக்க வழியா போனதில்ல. சீக்கிரம் போங்க. சீக்கிரம் என்னங்க கதவை திறந்து ரொம்ப நேரம் ஆச்சு, நெத்தில அடிச்சுட்டு இருக்கீங்க. இதுக்கு பேர் தான் நெத்தி அடியா? வாங்க. பெரியவன் கிளம்ப இப்படிதான் வந்து மாட்டிக்கலாம்னு போல இருக்கு. தங்கம் தூங்கலையா? தூக்கம் வரலங்க. ஏன் ஏதாவது வியாதியா? பாக்கலங்கிற ஏக்கம் எனக்கு. அதேதான், அதான் வேகமா ஓடி வந்தேன். உள்ள வாங்க. தடையே நல்ல. உடம்பா இது மதுரை திருமலை மகால் தூண் மாதிரி பாடிச்சா வச்சிருக்க. தங்கம் உன் அழக பார்த்துதான் நான் விளக்கே சேர்த்துக்கிட்டேன். நானும் உங்க அழக பார்த்துதான் வேலைக்கே சேர்ந்தேன். என்ன ஒற்றுமை, நெருங்கி வா. என்னங்க காலை மிதிச்சுட்ட? தங்கம் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்குவோமா? பண்ணிக்கலாம், ஆனா ஒரு சிக்கல். என்ன? உன் கழுத்து சைஸுக்கு கயிறு கிடைக்காதுன்னு நினைக்கிறியா? சும்மா இருங்க. என் தாய் மாமா ஒருத்தர் என்னையே கட்டிக்கணும்னு ஒத்த கால நிக்கிறாரு. இன்னொரு கால நொண்டியா? அவரு பயங்கர மர்டருங்க. அவருக்கு ஏதாவது கொடுத்து ஒதுக்கிட்டோம்னா நமக்கு தொல்ல எல்லாம் இருக்கும். ஒரு 200-300 கொடுத்துரு. நீங்க மெல்லிய சொல்றீங்க. சல்லியத்தான் சொல்றேன். அவரு 1000 கணக்குல கேக்குறாரு. அப்படியா? இந்தா இதுல 2000 இருக்கு, கொடுத்து பைசல் பண்ணிரு. போதாதுங்க. இந்தா இதுவும் போதாதுங்க. இந்தா இதுவும் போதாதுங்க. இனிமே கலெக்டருக்கு கட்ட வரல தான் இருக்கு. என்ன நீ எட்டையில எட்டஞ்சல் பண்ணுவானுங்களே.
யாரோ சாராய் வாங்க வந்திருப்பாங்க. சாராய் கடையில சாராயம் தான் வாங்க வருவாங்க. பின்ன என்ன அல்வாவா வாங்க வருவாங்க. இப்ப என்ன பண்றது? நீங்க பின்பக்கம் வழியே தப்பிச்சு போயிடுங்க. நான் பின்பக்கம் போறேன், நீ முன்பக்கம் போ. தடை வைக்கிறேன். வணக்கம். வணக்கம். நான் கட்டி பிடிக்கும் போது நீயா வந்த? ஆமா. அப்ப நான் கட்டி பிடிக்கும் போது யாரு வந்தா? சம்திங் ராங். ஃபாலோ மீ. பாத்தீங்க ஐயாயிரம் ரூபாய் செயின் மூணு மோதிரம். என்ன மலைக்கு பக்கத்துல ஒரு ஈ இல்ல பேய். நீயா? ஏண்டா கடை ஓனர் நாங்க, நாங்களே கட்டி பிடிக்கல, நீ கட்டி பிடிக்கிற. நீங்க கடைக்கு தான் ஓனர், நான் இவளுக்கு பேனர். பேனரா? என்னடா சொல்ற? ஆமா, நான் தாலி கட்டின புருஷன். புருஷனா? பொண்டாட்டி இப்படி இருக்கா, நீ இப்படி இருக்க? நானும் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிதான் இருந்தேன். ஏண்டா அவளை வேலைக்கு சேர்க்கும் போது இதெல்லாம் நீ சொல்லவே இல்லையே. நீங்க கேட்கவே இல்லையே. இப்ப கேக்குற சொல்லு. அந்த கதையை சொல்றேன். பெரிய சிலப்பதிகார கதை சொல்ற. உங்க சபலத்தை புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தன, ஊர்ல இருந்து பொண்டாட்டி வர வச்சு இப்படி நடிக்க வச்சேன். டேய் பணம் கொட்ட தலையா, எங்களை ஏமாத்துறத போலீஸ்ல சொல்லுவோம். ஒழுங்கா என்கிட்ட வாங்கினத திருப்பி கொடுறா. கொடுக்க முடியாது. பெரிய பிஎஸ் வீரப்பா. என் பேரு டிஎஸ் வீரப்பா. குத்துவேன் உன் பேரைய கேட்டோம். இப்ப நீ திருப்பி கொடுக்க போறியா இல்லையா? கொடுக்க முடியாது. நேரா போலீஸ் ஸ்டேஷன் போவேன். நீங்க ரெண்டு பேரும் பினாமி பேர்ல கடையை நடத்தினது, மல்லி காப்பின்னு சொல்லிட்டு மில்லி வியாபாரம் பண்ணினது, முக்கியமா நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தனுக்கு தெரியாம ஒருத்தன் தலையில முக்காடு போட்டுக்கிட்டு வந்தது, என் பொண்டாட்டிய கட்டி தழுவினது. சொல்லுக்கா. மேல ஒரு 5000 ரூபாய் போட்டு கொடுத்துறோம். பெரிய கிளிய சொல்லிடுறதப்பா. விசில் அடிச்சிட்டு போற? எனக்கு கூடாது நடந்துடுச்சு. விசில் அடிச்சிட்டு போறதா? நீதான் கடைக்கு கவர்ச்சி கண்ணி ஓடணும் விளம்பரம் கொடுக்க சொன்ன. எந்த நிலைமையில விட்டுட்டு போறான் பாத்தியா? இப்பதான் புரியுது கவர்ச்சின்னா எவ்வளவு ஆபத்துன்னு. வயசுக்கு மீறின ஆசையே கூடாது. இனிமேலாவது நம்ம ரெண்டு பேரும் ஒழுக்கமா வாழ்க்கையை நடத்துவோம். இதத்தான் குரல்ல சொல்லிருக்கு. ஒழுக்கம் விருப்பம் தரலாம். வரலன்னா விட்டு வருது. கொஞ்சம் லேட்டா வரும் போல இருக்கு. சரி என்ன விஷயம் சொல்லு? சொல்ற. உடன்பிறப்பு கேள்விப்பட்டிருக்கியா? நல்லவங்க சொல்ற வார்த்தை அத நீ சொல்லாத. அப்படியா? ஓ அண்ணன் குரு கோர்ட்ல இருந்து வரப்ப என் சிஷ்ய பிள்ளைங்க இங்க கடத்திட்டு வாங்க. உடன்பிறப்போட பேசுறியா? கொடுங்க கொடுங்க சார். குரு ராஜாவுக்கு உன்னோட பேசணுமா? ஹலோ பேசுமா? பேசு. ஹலோ ரத்த மாசு துடிக்குதோ அங்க இப்படி. சரி பேசு சொல்ற. பரவாயில்ல பேசு. ஹலோ ராஜா, நான் குரு பேசுறேன். அண்ணே நீ எப்படி இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? இழுத்துக்கிட்டு போங்கடா. அண்ணே தம்பி ராஜா போன்ல பாஸ்த கொட்டினது போதும்,
விஷயத்துக்கு வா. உனக்கு பணம் தானே தேவை? எங்க அண்ணன் எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு, பணத்தோட வரேன். எனக்கு இப்ப தேவை பணம் மட்டும் இல்ல, எங்க சர்வதேச கடத்தல் ரகசியங்கள் அடங்கி அந்த ஃபைல். ஓ அண்ணி, அதான் அந்த கஸ்டம்ஸ் கலெக்டர் பொண்ணி அவங்க கிட்ட தான் இருக்கு. அத கொண்டாந்து கொடுத்துட்டு நீ உன் உடம்பரப்ப தாராளமா அழிச்சுக்கிட்டு போலாம். நான் சொன்னபடி நீ செய்யல, காணாம போன ஒரு அண்ணன் காணாமலே போயிடுவான். எப்ப எங்க சந்திக்கணும்னு சீக்கிரமே சொல்லுவேன். பொன்னி, கங்கராச்சுலேஷன், நீங்க தாயாக போறீங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? உங்க மருமகளுக்கு ஒண்ணு இல்ல, நல்ல சந்தோஷமான செய்திதான். நீங்க தாத்தா பாட்டியாக போறீங்க. எல்லாம் அந்த கருமாயம்மன் கருணை. டாக்டர், நீங்க அடிக்கடி வந்து பொன்னி பாத்துங்க. சரிம்மா. பொன்னிக்கு கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு. இப்படி கர்ப்பப்பை வீக்கா இருக்கிறவங்க அதிக சுமையும் வலுவையும் தூக்க கூடாது. குறிப்பா அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி எதையும் கேட்க கூடாது. பொன்னிக்கு பூர்ண ஓய்வு தேவை. நான் வரேன். டே ராஜா, டாக்டர் சொன்னது கேட்டியா? சீக்கிரமா போய் உங்க அண்ணனை கூட்டிட்டு வாடா. எங்க வாங்க, பொன்னையும் போய் பார்க்கலாம். அண்ணனை கடத்திட்டாங்கன்னு தெரிஞ்சா அண்ணி ரொம்ப கவலைப்படுவாங்களே. அம்மா அப்பா வேற, அண்ணன் எங்க, அண்ணன் எங்கன்னு கேட்பாங்களே. அண்ணனோட விஷயம் தெரிஞ்சா கர்ப்பமா இருக்கிற அண்ணியோட உயிருக்கே ஆபத்து. நான் என்ன செய்யறது, எப்படி சொல்றது, அண்ணனை எப்படி மீட்கிறது? இந்த சிக்கலை சமாளிக்க ஒரே வழிதான் இருக்கு. ஆபத்துக்கு பாவம் இல்ல, நான் நானா இருக்கக்கூடாது, அண்ணன் குருவா நடிக்கணும். உங்க அண்ணன் கிட்ட போய் விஷயத்தை சொல்லிட்டு வாடானா? பொட்டிய தூக்கிட்டு எங்கடா கிளம்பிட்டே? அவன் கால்ல சக்கரத்தை கட்டிட்டு இருக்க வேண்டிய ஒரு இடத்துல நிலையா இருப்பானா? அப்பா, பம்பாய்க்கு ஒரு வேலை விஷயமா போறேன். அண்ணன் அப்பாவை போற சந்தோஷ செய்திய போகும்போது அண்ணன்ட்டு சொல்லிட்டு போறேன். வரமா? வரப்பா. வேலை தேடி போறானா? ஆச்சரியமா இருக்கு. அது நம்ம பேரன் பிறக்க போற நேரங்க. பாப்பா குரு, நீ அப்பாவா போற, உங்க அம்மா பாட்டியாக போறாங்க. நீங்க மட்டும் தாத்தா வாங்க மாட்டீங்களாக்கோ? என்னப்பா பேசாம இருக்க? அது ஒண்ணும் இல்லம்மா, சந்தோஷத்துல பேச்சு வரல. ஏப்பா, தம்பி வந்து விஷயத்த சொன்னான்ல, நீ உடனே வீட்டுக்கு வந்திருக்க வேண்டியதானே? ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா வெளியே போயிட்டு வந்தேன். இது பாருப்பா, கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு போதும். இனிமே காலாகாலத்துல வீட்டுக்கு வரணும். பொண்ணைய நீதான் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும். சரிம்மா. குரு, டாக்டர் அம்மா அவளுடைய கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொன்னாங்க, அதனால ஜாகிரதையா பாத்துக்கப்பா. சரிம்மா. சாப்பாடு இனிமே நீ கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுத்துக்கணும். நாளைக்கே லீவ் எழுதி போட்டு. அவ்வளவு சீக்கிரமா நான் லீவ் எடுக்க மாட்டேங்க. ஏழாவது மாசத்துக்கு அப்புறம் லீவ் எடுக்கலான்னு இருக்கேன். ஏன்? ஒரு சர்வதேச கடத்தல் கூட்டத்தோட ரகசிய ஃபைல என்கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த கூட்டத்தையே வேற அறுத்து வீராங்கனைன பேர் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். பிரசவத்துக்கு முன்னாடி அந்த சாதனையை நான் செய்யணும். அதுதான் பிறக்க போற குழந்தைக்கு பெருமை. சொன்னா கேட்க மாட்டிய? என்ன
கல்லுங்க கட்டல பிரிச்சு போட்டிருக்கீங்க? பிரிச்சு போடல, தள்ளித்தான் போட்டிருக்கேன். டாக்டர் அம்மா சொன்னதுக்காக. என்னங்க நீங்க? ஐயா என்னம்மா? தெய்வம் இருக்கா? கோயில் இருக்கு. நீங்கள மாதிரி ஏழைகளுக்கெல்லாம் வக்கீல் ஐயா தான் தெய்வம். ஓ பாயிண்ட், நீ அப்படி போறியா? வெரி குட், கெட்டிக்கார பொண்ணு. தம்பி நல்ல பொண்ணு வந்திருக்கு, நல்ல கேஸ் வந்திருக்கு, காப்பாத்துங்க. என்ன பாயிண்ட்ல சந்தேகமா? ஐ வில் டெல் யூ. தெரியும், நீ வாமா. ஃபாலோ மீ. இவருக்கு பாயிண்ட் எல்லாம் நான் தான் எடுத்து கொடுக்கறது, கண்டுக்கவே இல்ல. பேர் என்ன? பாயிண்ட் பரமசிவம். உன் பேர் என்னம்மா? சிவகாமி. என்ன விஷயம்? ஐயா என் தாலிக்கு ஆபத்து வந்துருச்சியா, நீங்க தான் காப்பாத்தணும். எப்படி காப்பாத்தணும்? திருப்பி தாலியை கட்ட வேண்டியதுதான். நீ சொல்லுமா. குடிவெறியில ஒரு பாவி என் நாத்தனார கெடுக்க வந்தோம். இது என்ன பிரமாதம்? என் நாத்தனார ஒருத்தன் குடிக்காமலே கெடுக்க வந்தான். சைலன்ஸ். ஓ கோர்ட்டிங் ஆ வந்துருச்சு. எஸ் ப்ரொசீட். என் புருஷ அதை தடுக்க போனாரு, அப்ப நடந்து தகராறுல அவளை கொலை பண்ணிட்டாரு. அவரை கொலை பண்ணது கரெக்ட் தானம்மா? சார் லாலாப்படி அது தப்பு. எஸ் லாலாப்படி தப்பு. லாலாப்படியா? இது என்ன லாலா அல்வா கிடையா? சாரி, ஒரு லாவ எங்க அட்வொகேட் அதிகமா சேர்த்துக்கிட்டாரு. எஸ் ப்ரொசீட். என் புருஷன போலீஸ்ல புடிச்சிட்டு போயிட்டாங்க. போலீஸ் தான் பிடிக்கும், கார்பரேஷன் பிடிப்பாங்க. அவங்க நாயை தவிர வேற எதுவுமே பிடிக்கிறது இல்ல. சார் சம்திங் ராங் சார். தைரியம் அப்பமா, உன் புருஷன் மேல குற்றப்பத்திரிக்கை தாக்கலானதும் நான் கவனிச்சுக்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. ஏயா பாயிண்ட், ஏதோ எல்லா கேஸ்லயும் பாயிண்ட் அள்ளி வீசுவேன்னு சொல்லுவியே, இந்த கேஸ்ல கொஞ்சம் அள்ளி விட பாப்போம். என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? எங்க பரம்பரையே பாயிண்ட் எடுத்து கொடுத்த பரம்பரை சார். எங்க தாத்தா சிவில் லாயர் சிங்கமுத்துக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்தாரு. பாயிண்ட் எடுத்து கொடுத்த மறுநாளே சிவில் லாயர் சிங்கமுத்து அவுட் ஆயிட்டாரு. எங்க அப்பா கிரிமினல் லாயர் கிருஷ்ணசாமிக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்தாரு. பாயிண்ட் எடுத்து கொடுத்த அடுத்த நாளே கிரிமினல் லாயர் அவுட்டா? எங்க அப்பா அவுட் ஆயிட்டாரு. சார் நான் எத்தனை பேருக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்து மேல அனுப்பிச்சிருக்கேன் தெரியுமா? மேலையா? அது ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட், பெஞ்ச், டேபிள், அந்த ரேஞ்சில சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க பேப்பர் எடுத்து எழுதுங்க. என்ன எழுதணும்? அன்புள்ள ஜட்ஜு, உங்க சம்சாரம் சௌக்கியமா? உங்க சம்சாரத்து தங்கச்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு. எதுக்கு அது? என்ன சார் நீங்க அட்வொகேட் இதெல்லாம் சொல்லி கொடுக்கணுமா? பாயிண்ட் எழுதுங்க. 421763. ஓ அது நம்ம வீட்டு போன் நம்பரோ? கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். எழுதுங்க. 144. பயிர்ப்பு வக்கீல் தனது வாதத்தை தொடரலாம். மைலார்ட், இந்த வழக்கில் எனது கட்சிக்காரர் தான் கொலையை செய்தார் என்று நான் சொல்கிறேன். மைலார்ட், எனது கட்சிக்காரர் தான் இந்த கொலையை செய்தார் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இந்த நீதிமன்றம் கொலை நடந்த சூழ்நிலை, அது நடந்த விதம் எல்லாவற்றையும் கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முதலில் ஒரு கொலையோ அல்லது தவறோ செய்ய வேண்டும் என்றால் அதை செய்வதற்கான எண்ணம், அதாவது மோட்டிவ் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இந்த வழக்கில் எனது கட்சிக்காரருக்கும் இறந்து போனவருக்கும் எந்தவித முன்விரோதம் இல்லை. இருந்தாலும் எனது கட்சிக்காரர் தான் கொலை செய்தார். எஸ் துடிக்க துடிக்க வெட்டி கொன்றார். ஏன் கொன்றார்? எதற்காக கொன்றார்? அரசியலிலே தனது பதவி வெறிக்காக, நாற்காலி சண்டைக்காக செய்த அரசியல் கொலையா இது? இல்லை இல்லை. சொத்துக்கு ஆசைப்பட்டு செய்த ஆதாய கொலையா? இல்லவே இல்லை. நீண்ட நாள் பகையில் பழி வாங்க வேண்டும் என்று மனதுக்குள் வஞ்சகமாக திட்டமிட்ட வஞ்சக கொலையா இது? அதுவும் இல்லை. நியாய கொலை. எஸ் இது நியாய கொலை. மைலார்ட், சம்பவம் நடந்தபோது எனது கட்சிக்காரர் கட்டி வைக்கப்பட்டிருந்தார். நீங்களே ரெக்கார்டை பாருங்கள். இவரோட உடன்பிறப்பு, இவரோடு உண்டு உறங்கி தோளில் போட்டு தாளாட்டி சீராட்டி வளர்த்த சொந்த தங்கை இவர் கண்முன்னாலேயே கற்பழிக்கப்பட்டார். அவமானம் தாங்காமல் அதே இடத்தில் இறந்து விட்டாள். மைலார்ட், எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத தேசத்தில் கடல் கடந்து வாழுகிற பெண்கள் கற்பழிக்கப்பட்டாலே கண்ணீர் விட்டு கதறி கொடியேந்தி ஊர்வலம் போய் உண்ணாவிரதம் இருந்து உணர்ச்சியை காட்டுகின்ற உன்னத பூமி அது. இங்கே சொந்த தங்கை கண்ணுக்கு முன்னால் கற்பழிக்கப்பட்ட போது இவர் கையை கட்டிக்கொண்டு சும்மா இருந்திருந்தால் இவரை தமிழன் என்று சொல்லுவதே அவமானம். ஒரு பெண் கற்பழிக்கப்படும் போது தன் கை நகங்களை ஆயுதமாக பயன்படுத்தலாம் என்று மகாத்மா காந்தியே சொல்லவில்லையா? எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவள் மானபங்கப்படுத்தப்படும் போது அந்த பெண்ணை காப்பாற்றுவதற்காக வேறு வழி இல்லாமல் கொலை செய்தால் தவறில்லை என்று சட்டத்திலே சொல்லி இருக்கிறது. அந்த உரிமையை தான் எனது கட்சிக்காரர் எடுத்துக் கொண்டிருக்கிறார். இபிகோ செக்ஷன் 100 மூன்றாவது பிரிவு இதை சரி என்கிறது. சம்பந்தமில்லாத ஒரு பெண்ணுடைய கற்பை காப்பாற்றவே அந்த சட்டம் துணை நிற்கும் போது இவர் தன் உடன்பிறப்பை காக்க அந்த சட்டம் துணை நிற்காதா? மைலார்ட், என் வழக்குக்கு ஆதாரமாக இதோ சுப்ரீம் கோர்ட்டின் தீர்ப்பு.
1978 கிரிமினல் லா ஜர்னல் பக்கம் 113 போட்டிருக்கிறது. கண்முன்னால் மனைவியை கற்பழித்த ஒருவனை கணவன் தடியால் அடித்து கொலை செய்கிறான். அவனுக்கு அதற்கு உரிமை இருக்கிறது. அவனுக்கு இபிக்யோ செக்ஷன் 100 மூன்றாவது பிரிவின்படி சட்டம் தண்டனையிலிருந்து விலக்கு அளிக்கலாம் என்று முடிவு செய்திருக்கிறது. எனவேதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எனது கட்சிக்காரர் கொலை செய்தது உண்மை. சூழ்நிலை அவர் அப்படி செய்ய வைத்தது. ஒரு குற்றம் எப்படி நடந்தது என்று பார்க்காமல் ஏன் நடந்தது என்று பார்ப்பதுதானே அறிவுபூர்வமான செயல். மாண்புமிகு செஷன்ஸ் நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிக்கையில் இந்த குற்றம் இபிக்யோ செக்ஷன் 302 பிரிவின்படி செய்யப்பட்டது என்று தவறான தீர்மானத்துக்கு வந்ததாக கூறி தகுந்த நியாயம் வழங்குமாறு வேண்டுகிறேன். தட்ஸ் ஆல் மை லார்ட். இந்த வழக்கின் சூழ்நிலை மற்றும் பின்னணி இவற்றை ஆராய்ந்ததில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளவர் கற்பழித்திலிருந்து தனது தங்கையை காக்க வேண்டி செய்த கொலைதான் என்பதை நீதிமன்றம் நம்புகிறது. அவருக்கு எந்த சூழ்நிலையில் ஒருவருக்கு தண்டனையிலிருந்து விலக்கு அளிக்கலாம் என்று கூறும் இபிகோ செக்ஷன் 100 தேர்ட்லி அப்ளை ஆகிறது. எனவே அவருக்கு 302 ஐபிசியின் கீழ் வழங்கப்பட்ட தண்டனையை இந்த டிவிஷன் பெஞ்ச் ரத்து செய்து குற்றவாளியை விடுதலை செய்ய உத்தரவிடுகிறது. இந்த வழக்கை இவ்வளவு திறம்பட நடத்திய எதிர்கட்சி வழக்கறிஞர் குருவுக்கு இந்த நீதிமன்றம் தனது பாராட்டுதல்களையும் தெரிவிக்கிறது. இன்னைக்கு உங்க ஆர்குமெண்ட் ரொம்ப பிரமாதம். ரியலி ஒரு ஜீனியஸ். இதெல்லாம் எடுத்துட்டு என் ஃபைல் பாரு. ஓ சாரி, நீங்க வக்கீல பத்தி சொல்லிட்டீங்க, என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஆள பக்கத்துல வச்சு ஜெயிக்கிறாருன்னா உண்மையிலேயே அவர் ஜீனியஸ் தான். எல்லாம் நான் எடுத்து கொடுத்த பாயிண்ட், என்ன பத்தி பாராட்ட மாட்டாங்களே. பொறாம பிடிச்ச வக்கீல். ஏதாவது எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நீங்க டான்சர் மஞ்சு தானே?
என்ன ராஜா, வழக்கம் போல அடிதடி கேஸா? இல்ல இன்ஸ்பெக்டர், இந்த பொண்ணு ஒரு கேஸ்ல முக்கியமான சாட்சி. இந்த பொண்ணை வெளியே விட்டா இவ உயிருக்கு ஆபத்து, அதனாலதான் போலீஸ் கஸ்டடியில் இருக்கட்டும்னு இங்க கொண்டு வந்தேன். அப்படியா? அப்ப இந்த கேஸ் சம்பந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதி கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஹலோ, விக்ரம் ஸ்பீக்கிங். ராஜா பேசுறேன். ஹலோ ராஜா, படத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டியா? ஏற்பாடு பண்ணிட்டேன். அதை எங்க வந்து கொடுக்கணும்னு சொன்னா நானே நேர்ல வந்து உங்க கணக்கை தீர்த்தேன். டெலிபோன்ல எடுத்த சொல்ற அளவுக்கு நான் என்ன முட்டாளா? இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு மாபலிபுரம் ரோட்ல முட்டுக்காடு பிரிட்ஜ் பக்கத்துல பணத்தோடையும் ஃபைலோடையும் வந்துரு. அங்க என்னுடைய ஆளுங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. உன் அண்ணன் கிட்ட ஒன்னு அழைச்சிட்டு வருவாங்க. ஓகே. வாங்க வாங்க, வந்துட்டீங்களா அண்ணே? ராஜா அண்ணே, அதுக்குள்ள பாசம் தீரிட்டு வருதா? நாம பேசினபடி பணத்திய ஃபைலை கொண்டு வந்துட்டேல்ல? கொண்டு வந்துட்டேன். உனக்கு அண்ணன் மேல உள்ள பாசத்தை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். கொடுத்துரு பொட்டிய. பொட்டி காலியா இருக்கு. நடக்காத கொலைக்கு பெட்டிய காலியாத்தானே கொடுக்கணும். நடக்காத கொலையா? என்ன உளர்ற? உளர்ல, உண்மையத்தான் சொல்றேன். எங்க அண்ணன் கொண்டுட்டுதான் நீ கதை கட்டினியே. அந்த டான்சர் மஞ்சு உயிரோட தான் இருக்கா. அவளை போலீஸ் கஸ்டடியில விட்டு வச்சிருக்கேன். அவ அப்புறம் வரா மாதிரி உங்க கூட்டத்தை கூண்டுல ஏத்துறதுக்குள்ள மரியாதையா எங்க அண்ணனை ஏங்கிட்ட ஒப்படைச்சிருது. தம்பி இள ரத்தம், அதான் அவசரப்பட்டுட்டான். என்னப்பா இது, நீ அவளை எங்கிட்ட கொண்டாந்துருந்தா நானே உங்க அண்ணன் அனுப்பி வச்சிருப்பேனே. இப்ப மட்டும் என்ன, தாராளமா உங்க அண்ணன் அழிச்சுக்கிட்டு போ. டேய், அவனை விட்டுருக்கடா. வாங்கண்ணே. என்ன, இவங்க எப்படி இங்க வந்தாங்கன்னு பாக்குறீங்களா? நீங்க டான்ஸ் மஞ்சு ஒப்படைச்சீங்களா? அந்த இன்ஸ்பெக்டர், அவர் என்ன இன்டர்வியூல பாஸ் பண்ணிய வேலைக்கு வந்தாரு? என்னுடைய இன்ஃபுளுன்ஸ்ல தான் இன்ஸ்பெக்டர் ஆனாரு. உன்ன மாதிரி யாரோ சில பேர் செய்யற தப்பாலதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேர் வருது. இவரு நாணயமா உழைச்சு மெடல் வாங்கி குத்திக்கிட்டு இருந்தாருனா இந்நேரம் சைக்கிள் பெடல தான் முடிச்சுக்கிட்டு இருப்பாரு. என்னோட ஒத்து போனதுனாலதான் இப்ப கார்ல வராரு, பங்களா கட்டி இருக்காரு வச்சிருக்காரு. டான்சர் தான் உயிரோட இருக்காளே, எங்களை விட்டு இப்ப என்ன, என் காரியத்தை சாதிச்சுக்க, அந்த போட்டோ நிஜம் நிரூபிக்க, உண்மையிலே டான்சர் மஞ்சு சாகணும், அவ்வளவுதானே? என்னது பொய் கத்தி, இன்னைக்கு குத்துறது நிஜ கத்தி. ராஜா, டான்சர் மஞ்சு இப்ப உண்மையிலேயே செத்துட்டா, உன் அண்ணன் இப்ப உண்மையிலேயே கொலக்கார. ராஜா, எனக்கு இங்க பேச்சு தொடங்கி யாருமே இல்லாம ரொம்ப போர் அடிக்குது, அதுக்காக அவன் நான் இங்க வச்சுக்கிறேன். நீ எனக்கு கொண்டு வந்து கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு அப்புறம் உடம்பரப்ப கூட்டிக்கிட்டு போ. டேய், அவன் எழுந்திருப்போம். டேய் ராஜா, ஜாக்கிரதை, கூட்டிக்கிட்டு போங்கடா கண்ண கட்டி. கண்ணாடி இல்லாம புத்தகம் படிக்கிறீங்க? மறந்துட்டேன். எனக்கு எனக்கு இந்த குறும்புக்கார பையன் அம்மா உதைக்கிறான். அதுக்கு இன்னும் 6-7 மாசம் இருக்கு. வெறும் பிரம்மதான். ஐயோ, நிஜமா தான் சொல்றேன். நீங்க தொட்டு பாருங்க. நான் முக்கியமான நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாத பிளீஸ். என்ன பெரிய நோட்ஸ்? நீங்க தொட்டு பாக்குறீங்க, அப்புறம் 6000 பாட்டு பாடுறீங்க.
தான் பாடவும் நான் யாருந்துதான் சொல்லவும் ஆறாரோ நாம் பாடவும் நான் யாருந்துதான் சொல்லவும் நெருப்பாற்றில் தினமும் நான் குளிக்கின்றேனே எரிமலையின் குழம்பில் நான் நடக்கின்றேனே ஆறாரோ நாம் பாடவும் நான் யாருந்துதான் சொல்லவும் ஆறாரோ நாம் பாடவும் நான் யாருந்துதான் சொல்லவும் போட்டது வேஷந்தான் காரணம் பாசந்தான் என்றுதான் தீருமோ இந்த நிலை மாறுமோ சொந்தமே பாரமாய் போனதை பாரம்மா சோகமே ராகமாய் ஆனதை கேளம்மா இருதலை கொள்ளி எறும்பாக தவிப்பது நான் அம்மா ஆறாரோ நாம் பாடவும் நான் யாருன்னுதான் சொல்லவோ ஆறாரோ நாம் பாடவோ நான் யாருன்னுதான் சொல்லவோ நெருப்பாற்றில் தினமும் நான் குளிக்கின்றேனே எரிமலையின் குழம்பில் நான் நடக்கின்றேனே ஆறாரோ நாம் பாடவும் நான் யாருன்னுதான் சொல்லவோ ஆறாரோ நாம் பாடவோ நான் யாருன்னுதான் சொல்லவோ நினைப்பவளை தாரமாய் நடத்துவதா இறைவா இறைவா இது என்ன சோதனை அனல் பட்ட புழுவாக துடிக்கின்றேனே அலையிட்ட கரும்பாக அழுகின்றேனே ஓருருவில் இருவரையும் படைத்தது நீ என்றோ நடந்தது எல்லாத்தையும் விளக்கமா சொல்லிடுறேன். நடந்தது கடத்தல்காரன் விக்ரமோட ரகசியங்கள் அடங்கின ஃபைல் உங்ககிட்டதான் இருக்கான். அந்த ஃபைலையும் படத்தையும் கொண்டு வந்து கொடுக்கலனா அண்ணனை கொலை செஞ்சிருவனு என்கிட்ட மறக்கினான். அண்ணனை காப்பாத்துறதுக்காகவும் உங்களையும் உங்க வாரிசையும் காப்பாத்துறதுக்காகவும் வேற வழி இல்லாம அண்ணன் மாதிரி நான் நடிச்சேன். கத்தி மேல நடக்கிற மாதிரி இவ்வளவு நாளும் நான் வாழ்ந்தேன். அந்த மாதிரி நடிச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. அதுக்கு பிராய சித்தம்மா, இவன் உயிரை கொடுத்தாவது அண்ணனை நான் காப்பாத்துவேன். விக்ரம் உங்க அண்ணன் எங்க வச்சிருக்கான்? அவன் எங்க இருக்கான்னு ஒருத்தனுக்கு தான் தெரியும். அவனை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வரேன். காக்கி சட்டை போட்ட நீ கடமையை செய்வேன் நம்பித்தான் அந்த டான்சர் மஞ்சு ஓ பாதுகாப்புல கொண்டு வந்து ஒப்படைச்சேன். ஆனா அந்த கடத்தல்காரன் விக்ரம் கிட்ட கைக்கூலி வாங்கிக்கிட்டு
துரோகியா மாறிட்டியாடா. ஏய், உனக்கு மாசா மாச கிம்பளம், உல்லாசத்துக்கு பங்களா. உன்னை என் அண்ணன் அந்த விக்ரம் அடைச்சு வச்சிருக்க இடம் எங்கடா இருக்கு சொல்லு. சொல்ல மாட்ட சொல்றா? சொல்ல மாட்ட? ஏய், இப்ப நீ சொல்லல உன் கழுத்தை நெரிச்சு கொண்டு விடுவேன். யாராவது வராங்களான்னு நல்லா பாத்துக்க. சரி சார். கஸ்டம்ஸ் கலெக்டர் பொன்னியும் ராஜாவும் காஷ்மீர் போலீஸோட நம்ம இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க சார். என்ன, நம்ம ஊருக்கே வர்றாங்களா? பீட்டர், குரு பனிப்பாறைக்கு வீழ்த்திட்டு போங்க. எஸ் சார். ராஜா பொனி. வீழ்த்திட்டு போங்கடா.
வெல்டன் ராஜா, தேங்க்யூண்ணே. இதுக்கெல்லாம் காரணம் அன்னிதானே. அவங்க செஞ்ச வீரதர செயலுக்கு ஜனாதிபதி அவார்டே கிடைக்க போகுது. அந்த பரிசை வாங்கி பெருமைப்பட உங்களுக்கு மகன் பிறக்க போறான். மேல வெற்றிதான் நம்ம கையிலு, வெள்ளி காசு என்றுமே எங்க பயிரு. மேல வெற்றிதான் நம்ம கையிலு, வெள்ளி காசு என்றுமே எங்க பயிரு.